ப்ரிகாஷன் மெத்தட்ல நாம இப்பதான் நம்ம ஹோம் ரெமடி. இதுவரைக்கும் அக்குப்பஞ்சர் வியூல அக்குப்ரெஷர் மசாஜ் மாக்ஸா எப்படி கொடுக்குறதுங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்ப ஹோம் ரெமடி மெத்தட்ல இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சேஃப்டி பாதுகாப்புக்கான ஒரு ப்ரிகாஷன் மெத்தட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மாடர்ன் மெடிசன்ல கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கிறது, காலில் ஃபுல் கவர் பண்ணிக்கிறது, ஃபேஸ்ல ஃபுல் கவர் பண்ணிக்கிற மாஸ்க் கட்டிக்கிறது, பிளஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணிக்கிறது, ஃபுல் பாடியும் கவர் பண்ணிக்கிறது, சேஃப்டியான காத்தோட்டம் வர முடியாத, எதுவுமே ஊடுற முடியாத ஏசி ரூமுக்குள்ள அடைச்சு உள்ள இருந்து உள்ள அந்த பேஷண்ட் பாக்குறது, இப்படிங்கிற மாதிரியான ஒரு மாடர்ன் மெத்தட்ல ஒரு பாதுகாப்பு கவசம், இதை நாம இப்ப ரெடி பண்ண முடியாது. இதுல உண்மையிலேயே நோய் கண்ட்ரோல் ஆகுங்கிற நம்பிக்கை நேச்சுரல் பிரின்சிபிள்ல கிடையாது. அதை விரிவா இப்ப பார்க்க நேரம் பத்தாது. ஏன் அப்படின்னா, சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெளிக்காற்று சூரிய ஒளி, சூரிய ஒளியும் வெளிக்காற்றும் ஊடுருவவில்லை என்றால் அங்கே கிருமிகள் தங்கி இருக்கும். அப்ப உள்ள ஒரு கூலிங் எஃபெக்ட உருவாக்கி வச்சுட்டோம் அப்படின்னா, இன்டர்னலா உள்ள அட்மாஸ்பியர் கூலிங்கா எப்போதுமே ஏசி போட்டு வச்சிருந்தோம்னா, அங்க உள்ள ஒரு நோயாளியோட கிருமி அங்கேயேதான் சுத்திக்கிட்டு இருக்கும். அங்க கொண்டு வர்ற ஒவ்வொருத்தனுக்கும் பரிமாற்றம் நடந்து எல்லாரையுமே நோயாளியா மாத்தும். அதே நேரம் ஃபுல் ஓபன், அதாவது ஃபுல் ஓபன் வெட்ட வெளிக்கு அப்படிங்கறத தாண்டி ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு பாதுகாப்பு கவசம், அதாவது அந்த காலத்துல எல்லாம் உள்ள பாரம்பரிய வைத்திய முறையில எப்படி இருக்குன்னா, குடில் அமைச்சு அதுக்குள்ள அந்த மூங்கில் தட்டி அப்படின்னு வச்சிருப்பாங்க. ரொம்ப நெருக்கமா இருக்கும், சின்ன ஒரு ஹோல் இருக்கும், உள்ள ஏர் ஃபுல்லோ இருக்கும், வெளிக்காத்து உள்ள வரும், முழுமையா வர ஃபுல்லா ஃபோர்ஸா வராது, சூரிய ஒளி வரும், ஆனா ஃபில்டர் பண்ணி வரும். அப்ப மிதமான காற்று, மிதமான வெப்பம், அப்படி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல தான் உள்ள வந்து பேஷண்ட் வந்து உள்ள ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அங்க அந்த காற்று வந்து ஒரு ஹீட் எனர்ஜி கொடுத்துக்கிட்டு இருக்கும். இப்படி ஒரு நேச்சுரல் வியூவ்ல தான் அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் கண்டிஷனான பேஷண்ட பார்த்தாங்க. இந்த மாதிரியான ஏசி ரூமுக்குள்ள கிடையாது. இது ஏன் வெளிக்காத்து சூரிய ஒளி வந்தா கிருமி தொற்றுதல் வராதா சார் அப்படின்னா, வராதுன்னு இப்ப அமெரிக்காவே ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கானா இல்ல, நம்புறமா இல்லையா? சூரிய ஒளியில் கொரோனா கிருமிகள் அழிந்து போகிறது. இப்ப கேக்குறீங்களே, இப்ப சூரிய ஒளியே படாம ஏசுமுக்குல வச்சா கொரோனா பேஷண்ட் சேர்த்து போவா, நம்புவோமா? புரிஞ்சிச்சா? இப்ப நம்ம பார்ப்போம். அப்ப நம்ம செய்யக்கூடியது, அந்த அட்மாஸ்பியர் நமக்கு வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேஷண்ட் இருக்கிற அவங்க வீட்டுக்குள்ள அந்த ரூமை, நம்ம இப்ப சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய காற்றை எக்ஸ்டர்னலா எப்படி நம்ம பண்ணணும், இன்டர்னலா எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் இன்டர்னல் ஸ்டெமினா இருந்தாதான் எக்ஸ்டர்னலா இருக்கிறது அவங்களால பேஸ் பண்ண முடியும் இல்லையா? அதாவது உள்ள ஸ்டெமினா இல்லாம தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடிய தெம்பு இல்லை அப்படின்னா, வெளியில ஒரு சாம்பிராணி போக போறத எந்த ஒரு வேலையும் அவங்களால செய்ய முடியாது. அப்ப முதல்ல இன்டர்னல் யூசேஜ் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது. இன்டர்னலா பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இளம் சூடு இருக்கக்கூடிய, கொதிக்க கொதிக்க கூடியது, இளம் சூடு இருக்கக்கூடிய சுக்கு காபி 2 hours once, 3 hours once, or 4 hours once கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறது. இது எதுக்காக? பாடிக்கு ஒரு ஹீட் எனர்ஜி உள்ள போனா த்ரோட்டுக்கு ஒரு ஹீட் எனர்ஜி கிடைக்கிறது, பாடிக்கு ஒரு ஹீட் எனர்ஜி வந்து அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு. ரொம்ப சில்லஸ் வரக்கூடாது, ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. அடுத்து பால்ல, அதாவது தேங்காய் பால் எடுத்து அதுல மஞ்சத்தூள் கலந்தோ அல்லது மிளகுத்தூள் கலந்தோ அல்லது கருஞ்சீரக பவுடர் கலந்தோ, எனி ஒன், தேங்காய் பால்ல இதுல ஏதாவது ஒண்ணு, எல்லாத்தையும் கலந்து இல்ல, அல்லது ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு, ஒரு நேரத்துக்கு ஒன்னொன்னு, அந்த மாதிரி கலந்து உள்ளுக்கு லிக்விடா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு நேரம் சுக்கு காஃபி, ஒரு நேரம் தேங்காய் பால்ல மஞ்சத்தூள், ஒரு நேரம் தேங்காய் பால்ல மிளகுத்தூள், ஒரு நேரம் தேங்காய் பால்ல அதாவது கருஞ்சீரக பவுடர், எனி ஒன். இதை நாம லிக்விடா அவங்க பேஷண்ட்டுக்கும் எடுக்கணும், டாக்டரும் எடுக்கணும். ஏன்னா டாக்டருக்கான இன்டர்னல் டெம்பரேச்சர் மாறிடுச்சுன்னா அவங்க சிக்னஸ் ஆயிடுவாங்க. அதனால டாக்டரும் எடுத்துக்கணும், பேஷண்ட்டும் எடுத்துக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, டைரக்டா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது. அப்ப இதன் மூலமா பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், அடுத்து இன்டர்னலா ஸ்டிமுலேஷன் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டத்தை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு உள்ளுக்கு, ரத்த ஓட்டத்தை ஸ்டிமுலேஷன் பண்றதுக்கு உள்ளுக்கு நம்ம என்ன சாப்பிடணும், பேஷண்ட்டுக்கு என்ன ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா, முருங்கைக்கீரைய உருவிட்டு காம்பு மட்டும் போட்ட சூப்பு. இது எதுக்காக அப்படின்னா, ரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடிய அதிகமான ஒரு ஸ்டெமினா வந்து இந்த முருங்கைக்கீரை சூப்புக்கு உண்டு. கீரைக்கு இல்ல, காம்போட சூப்பு. அப்ப முருங்கைக்கீரை காம்போட சூப்பு
ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கி தேவையில்லாத துருநீரை பிரிக்கும். வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெக்னிக் இந்த இடத்துல உடம்புல கோல்டு எனர்ஜி இன்டர்னல் கோல்டு அக்குமுலேட் ஆயிருக்கு, அதை பிரிச்சு வெளியேற்றி ரத்த ஓட்டத்தை அதிகமாக்குறதுக்கு இந்த முருங்கைக்கீரை காம்பு சூப்பு அற்புதமா வேலை செய்யும். அதுல இருக்கிற அயன் உடம்புக்கு ஸ்டெமினா கொடுக்கும். அதுக்கு அடுத்து உளுந்த கஞ்சி ஒரு நேரம் அல்லது ஒரு நாள் முருங்கைக்கீரையோட காம்பு சூப்பு, ஒரு நாள் உளுந்த கஞ்சி, ஒரு நாள் பூண்டு கஞ்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி டெய்லி 2 or 3 times எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெந்தய கஞ்சியும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். உடம்புக்கான அயன் அதிகமா கிடைக்கும், ஸ்டெமினா உள்ள வேக்காலம் ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரியான கேட்டகரியில நாம எனி லிக்விட் ஏதாவது உள்ள சாப்பிடணும், புரியுதுலே. அதுல இந்த மாதிரியான லிக்விட் வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக்குது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டது. நெக்ஸ்ட், இப்ப நம்ம சொல்றது எல்லாமே மெடிசின். என்ன மெடிசின்? ஓம் ரெமடி, புரியுது இல்லையா? நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சு நம்மளே சாப்பிட்டு நம்மள நாமளே மருந்து சாப்பிடக்கூடிய அற்புதமான மருந்து. அடுத்து பாடியில ஸ்டெமினா குறைஞ்சிராம இருக்கிறதுக்கு நம்ம எடுக்க வேண்டியது சாத்துக்குடி ஜூஸாவோ அல்லது பழமாவோ, பைனாப்பிள், பப்பாயா, பப்பாளி பழம், அன்னாசி பழம், அடுத்து கொய்யாக்காய், அதுக்கு அடுத்து பேரிச்சம்பழம் வித் ஆரஞ்சு. இந்த இதுல ஏதாவது ஒரு பழம், ஒரே நேரத்துல எல்லா பழத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயவு செய்து ஒரு பழம் ஒரு நேரத்துல எடுத்தா போதுமானது. அடுத்த நேரம் வேறொரு பழம் சாப்பிடலாம், அல்லது ஒரு நாளைக்கு ஒரே வகையான பழம் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இந்த டைப் ஆஃப் கேட்டகரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது டெய்லி அவங்க ஆட் பண்ணிக்கணும். அது பாடியில விட்டமின் மினரல்ஸ் அதிகமாகி ஸ்டெமினாவை இம்ப்ரூவ் பண்ணும். ரைட், நெக்ஸ்ட். அடுத்து விட்டமின் அண்ட் புரோட்டீன். லெமன் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா, லெமன் ஜூஸ் தேன் கலந்து எடுத்துக்கலாம். அதுவும் ஸ்டெமினாவுக்கு பிளட் சர்க்குலேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். அது வேறொரு ஆங்கிள் ஒர்க் பண்ணும், அது பிறகு வரும், பார்ப்போம். யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அடுத்து விட்டமின் அண்ட் புரோட்டீன். இது விட்டமின் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, அக்குபஞ்சர் வியூல தெரியும், விட்டமின் அப்படிங்கிறது லங்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும், மெட்டல் எலிமெண்ட், லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனல். மினரல்ஸ் என்பது கிட்னி அண்ட் யூரினரி பிளாடரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். புரோட்டீன் அப்படிங்கிறது லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த இடத்துல விட்டமின் அண்ட் புரோட்டீனை நம்ம ஏன் ஃபோக்கஸ் பண்ண வேண்டி இருக்குன்னா, லங்ஸ் அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனல் வீக் ஆகி தான் கிருமி தொற்றுதல் அதிகமாகி கொலாப்ஸ் ஆகி இம்யூனிட்டி கொலாப்ஸ் ஆகி லிவரை அஃபெக்ட் பண்ணி தான் இது மிக தீவிரமான நோய்த்தன்மையா மாறுதுங்கிறதுனால லிவரைக்கும் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனல் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும்னால விட்டமின் அண்ட் புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நாம கேரட் ஜூஸ் எடுத்துக்கிறதோ, அதே மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எடுத்துக்கிறதோ, ஃபீட் ரூட் எடுத்துக்கிறதோ, கேரட்டோ பீட்ரூட்டோ இந்த மாதிரி பீன்ஸ் கேட்டகரி எடுத்துக்கிறதோ, அதாவது தானியங்கள்ல தான் அதிகமான புரோட்டீன் இருக்கு. நேச்சுரல் வெஜிடபிள்ல இருக்கக்கூடிய விட்டமின் நேச்சுரலா, அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ல நேச்சுரலா நமக்கு கிடைக்கக்கூடியது விட்டமின், அதே தானியங்கள்ல இருந்து கிடைக்கிறது புரோட்டீன். இது ரெண்டும், அப்ப டெய்லி ஒரு வெஜிடபிள் ஒரு ஊற வச்ச தானியம் பச்சையா மென்னு சாப்பிடக்கூடிய வகையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, மினரல்ஸ் வந்து ஆல்ரெடி லிவர் மினரல்ஸ் வந்து கிட்னியை ஸ்ட்ரென்தன் பண்ணும், கிட்னி அது மினரல்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு இதுல ஆட் ஆகி வருது. இதுல வெஜிடபிள்லயே டைரக்டா விட்டமின் மினரல்ஸ் தனித்தனியா பிரிக்க முடியாது, ரெண்டு கலந்துதான் இருக்கு, அப்படிங்கனால நோ ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். அப்ப ஏதாவது ஒரு டெய்லி ஒரு கேரட் பச்சை மென்னு சாப்பிட்றது, ரெண்டு வெண்டைக்காய் மென்னு சாப்பிட்றது, லெமன் நாலு ஒரு பீஸ் மென்னு சாப்பிட்றது, பச்சை மென்னு சாப்பிடலாம், அல்லது ஜூஸா குடிக்கலாம். இதுல எல்லாம் அளவுக்கு அதிகமான விட்டமின்ஸ் இருக்கு. அதே மாதிரி புரோட்டீன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிலக்கடலை, கொண்டக்கடலை, உளுந்து, பச்சைப்பயிறு. அந்த பச்சைப்பயிறுங்கிறது லிவருக்கு பெஸ்ட் டானிக். கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய சிறுபயிறு பச்சைப்பயிறு லிவரை டைரக்டா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதுல எள்ளு பார்த்தோம்னா கிட்னியை பயங்கரமா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஆனா டோட்டலா இதுல இருக்க புரோட்டீன் எல்லாமே லிவரை தான் ஃபோக்கஸ் பண்ணும், ஸ்ட்ரென்தன் பண்ணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தானியத்தை ஊற வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா விட்டமின் மினரல்ஸ் வித் புரோட்டீன் வந்து பாடியில அதிகமாகும். அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு லிவர் அண்ட் கிட்னி லிவர் அண்ட் லங்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகே, இந்த மாதிரியான முக்கியமான உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு, ரொம்ப ஈஸியா. இது வீட்டுல இப்ப நிறைய இருக்கு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், 25-30 இருக்கு, எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஈஸியா இது கிடைக்கக்கூடியது, தினசரி வீட்டுல இருக்கக்கூடியதை வச்சு நம்ம செய்யக்கூடிய வகையில சிம்பிளா வச்சுக்கிறோம். இதை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நெக்ஸ்ட், அடுத்து இது வரைக்கும் நம்ம இன்டர்னல் எடுத்துக்கிட்டோம், என்னென்ன மாதிரியான ஃபுட்டு டயட் ஹோம் ரெமடி எடுக்கணும்னு. இப்ப தெரபிட்டிக்கல் வியூல த்ரோட் ட்ரைனஸ் மாத்துறதுக்கு என்ன செய்யணும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஏன்னா தொண்டை வறண்டு காஞ்சு போனா மேலும் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய் த்ரோட் வந்து ட்ரை ஆகி அந்த உணவு அதாவது மூச்சுக்குள்ள ட்ரைனஸ் வந்து இன்டர்னல் கோல்ட் ஆர் எக்ஸ்டர்னல் ஹீட்னு கொலாப்ஸ் ஆயிடும். அப்போ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு மிக மிக அற்புதமானது அப்படின்னா அதிமதுரம் வேர். நம்ம நார்மலா நாட்டு மருந்து கடைகள் இன்னைக்கு எல்லாருக்கும் ஓப்பனாகவே இருக்கு. அந்த அதிமதுர வேரை நம்ம அக்குப்பஞ்சர் வீவில் அவங்கவுங்க கையில ஆப்சுன் ஆர் ஒன்சுன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஆப்சுன் அளவு ஒன்சுன் அளவுக்கு, அதாவது நம்ம ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அந்த அளவுக்கு மட்டும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஒரு கவர்ல போட்டு பேக்கெட்ல வச்சுட்டா போதும். இது டாக்டரும் வச்சுக்கணும், பேஷண்ட்டும் வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா 2 hours ஒன்ஸ், 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆர்கான் கிளாக் தியரிபடி ஒவ்வொரு பீசன் வாயில ஒரு கடி கடிச்சு அடக்கி வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் சென்று இந்த பக்கம் கடிச்சு இங்கிட்ட அடக்கி வச்சுக்கணும். ரெண்டு பக்கம் மாத்தி மாத்தி அடக்கி வச்சுக்கிட்டா அந்த அதிமதுரம் வேறு இளம் இனிப்பு நீர் சுரக்கும். உமிழ்நீரோடு அதுல இருந்து ஒரு இனிப்பு சுவை கலந்து அந்த எச்சில் வந்து இனிப்பு தன்மையில இருக்கும். தொண்டை வறண்டு புண்ணாகாது, வறட்டு இருமல் வராது. அப்ப தொண்டையில நோய் கிருமிகள் தொற்றி கொண்டா இந்த எச்சில் ஊறிக்கிட்டே இருக்கிறதுனால கழுவிக்கிட்டு உள்ள போயிடும். ஸ்டொமக்கு போன அங்க உள்ள ஆசிட்ல அழிஞ்சு செத்து போயிரும்னு நிரூபிச்சிட்டாங்க ஆல்ரெடி. அப்ப தொண்டையில இருக்கிறத உள்ள அனுப்புறதுக்கு இந்த வாயில ஏதாவது ஒண்ணு அடக்கி வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹான்ஸ் மற்றதா யூஸ் பண்ணிடக்கூடாது, அது மெடிசின் கிடையாது. ஓகே, அதனால தோக்கா சொல்றேன். ஓகே, இந்த மாதிரி அதிமதுரம் வேறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. சார் இதெல்லாம் கிடைக்கலையே சார் அதிமதுரம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா உலர் திராட்சை அடக்கி வச்சுக்கலாம், பேர்ச்சம்பளம் அடக்கி வச்சுக்கலாம், ஒரு கடி கடிச்சிட்டு அடக்கி வச்சுட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நேச்சுரலா ஒரு ஆரஞ்சு பழத்தை ஒரு கடி கடிச்சிட்டு வாயில அடக்கி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு உணவுப் பொருள்ல சின்ன ஒரு பீஸ் வந்து எச்சில் ஊறிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஏதாவது ஒண்ணு வாயில இருந்துச்சுன்னா எச்சில் ஊறிக்கிட்டே இருக்கும். அப்ப தொண்டை வந்து எச்சில் முழுங்க 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 ஈரப்பதமா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா கிருமி தொற்று தொண்டையில தங்கி இருக்க முடியாது, உள்ள போயிடும். ஓகே, அடுத்தது ஜிஞ்சர் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, இஞ்சி சாறு அப்படிங்கறது கண்டினியூவா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தொண்டை வெந்து புண்ணாயிரும், பாடி இன்டர்னல் ஹீட் அதிகமாயிரும். அப்படினால ஏதாவது ஒரு டைம்ல நம்ம இப்ப முதல்ல சொன்ன மாதிரி லெமன் டீ, லெமன் கலந்து ஒரு தடவை, இஞ்சி டீ ஒரு தடவை, மிளகு கஷாயம் ஒரு தடவை, சுக்கு காப்பி ஒரு தடவை, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் லிக்விட் ஃபுட்டா உள்ள எடுக்கிறது இல்ல. ஓகே, இப்ப அடுத்து முக்கியமா பெப்பர் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அது அல்சர் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது, அது பேஷண்டோட கண்டிஷன் பார்த்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஆனா யாருக்கு மட்டும் யூஸ் பண்ணலாங்கிறத நீங்க தான் டயக்னோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது இரவு அடிவீடு சூடு மலச்சிக்கல், அதாவது அடிவயத்துல ஹீட் அதிகமா அக்குமுலேட் ஆகி மலச்சிக்கல் ஏற்பட்டு யூரின் ப்ராப்ளம், யூரின் போகாம இருந்து அந்த யூரினர் ப்ராப்ளம் இருக்கும்போது அடிவயத்துல ஹீட்டு கேஸ் அதிகமா ஃபார்ம் ஆயிரும். அப்ப யூரினர் ப்ராப்ளம் அண்ட் மோஷன் ப்ராப்ளம் வரும். கனி தேன் தண்ணி குடிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது கால் டம்ளர் தண்ணியில கொஞ்சோண்டு தேன் கலந்து தேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப குடிக்கலாம். அல்லது முதல்ல சொன்ன மாதிரி இஞ்சி சாறுல தேன் கலந்து எடுக்கிறதோ, மிளகு கஷாயத்துல தேன் கலந்து எடுக்கிறதெல்லாம் ரொம்ப எஃபெக்ட், நோ ப்ராப்ளம். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், அதை ஏன் சந்தேகப்படணும், செய்யலாம், தாராளமா செய்யலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்ப அடிவயத்துல அந்த ஹீட் கேஸ் ஃபார்ம் ஆகி அக்குமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னா மலக்குடல் வறண்டு போயிடும், சிறுநீர் பை வறண்டு போகும். அப்ப அந்த டிசன்டிங் மூமெண்ட்ஸ் இல்லாம அசன்டிங் மூமெண்ட்ஸ்ல டாக்ஸின்ஸ் வெளியில போகாம மேல் நோக்கி வரும்போது லங்ஸ்ல வந்து அக்குமுலேட் ஆகும். அப்ப அடிவீர் சூட தணிச்சு யூரின் மோஷனை ஃப்ரீ பண்றதுக்கு நாம உள்ளுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா, முக்கியமாக அப்பப்ப ஹாட் வாட்டர் வெந்நீர் எடுக்கிறதோ அல்லது வெந்நீர்ல தேன் கலந்த தேன் தண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி லிக்விட் ஃபுட்டை தாண்டி நைட்டு மட்டும் இரவு படுக்க போகும்போது ஒரு கால் டம்ளர் வெந்நீர்ல ஒரு 25 ml அல்லது 30 ml தண்ணியில 10 சொட்டு 10 drops அளவுக்கு விளக்கனை ஆட் பண்ணி உள்ளுக்கு டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மவுத் ஆனஸ் வர ட்ரைனஸ் வராது, மியூக்கஸ் மெம்பரைன் சளிப்படலாம் ஃபார்ம் ஆயிரும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகாது, மோஷன் யூரின் ஃப்ரீயா போயிடும், அடிவேறு குளிர்ச்சி ஆயிரும். அற்புதமானது. இத 1 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் அப்படின்னா 3 சொட்டு 5 சொட்டு போதும் ஒரு 20 ml தண்ணியில. 5 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் அப்படின்னா 10 சொட்டு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். 10-15 வயசுக்கு மேல அப்படின்னா 5 ml லேருந்து 10 ml யூஸ் பண்ணிக்கலாம். 25-30-40 வயசு அப்படின்னா 15 ml லேருந்து 20 ml அளவுக்கு கூட நாம இந்த விளக்கண்ணை எடுத்துக்கலாம். அவரவருடைய டைஜஷன் கெப்பாசிட்டியை கொடுத்து எடுத்துக்கலாம். கால் டம்ளர் அல்லது 1/2 டம்ளர் தண்ணியில இந்த அளவுக்கு நம்ம விளக்கண்ணை ஆட் பண்ணி டெய்லி எடுத்துக்கிறது
ரொம்ப 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 அற்புதமானது, அவசியமானது. தொண்டை வறண்டு போகாது, நீர்த்தார வறண்டு போவது, ஆசனவாய் வறட்சி ஏற்படாது. அப்ப மேல் நோக்கி நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனோ கீழ் நோக்கி இன்ஃபெக்ஷனோ வராது. ரெண்டு ஆங்கிளையும் கிளீன் பண்றதுக்கு இந்த இன்டர்னல் லிக்விட் ஃபுட் எடுக்கிறது, த்ரோட் ட்ரைனஸ் வராம இருக்கிறதுக்கான அந்த அரிமதுரம் உள்ள வாயில அடக்கிறது, அந்த ஆசனவாய் கிளீன் பண்றது. ஒன்னே எனிமா எடுத்துக்கங்க, எடுக்க தெரிஞ்சவங்க எனிமா எடுத்துக்கலாம். அப்படி எல்லாருக்குமே எனிக்காம எனிமா கப் இல்ல, எங்கேயாவது இருக்கிறவங்க எங்களுக்கு தெரியாது எனிமா எடுக்க அப்படின்னா, டெய்லி விளக்கணை இந்த மாதிரி உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. அழகா மலச்சிக்கல் இல்லாம, யூரின் ஸ்டெக்னேஷன் இல்லாம ஃப்ரீ ஆயிரும். நெக்ஸ்ட், இது எதுக்கு சார் த்ரோட் ட்ரைனஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, எப்போ மோஷன் யூரின் சரியா போகலையோ, ஸ்டெக்னேஷன் ஆனிச்சுன்னா தொண்டையிலதான் சளி அடைக்கும், தொண்டை கரகரப்பு, தொண்டை புண் வரும். ரெண்டுக்கும் லிங்க் இருக்கு, அதனால ரெண்டுக்குமே அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், ஃபுல் டே டயட் சார்ட். இப்ப இன்னைக்கு நம்ம அரசாங்கமே சில டயட் சார்ட் கொடுத்துருக்கு, மருத்துவர்கள் நிறைய கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா, உப்புமா, ரவா உப்புமா, கிச்சடி, ரெண்டு இட்லி, அரை சப்பாத்தி, ஒரு முட்டை, பருப்பு, தானியம், இப்படி எல்லாம் மல்டி ஆங்கிள் நிறைய, அதாவது எல்லா சத்தம் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நாம இது எல்லாமே விருந்து இல்ல, இப்ப நம்ம ஒரு நோயாளிக்கு வந்து மருந்து தேவை, விருந்து தேவையில்ல. மருந்துங்கிறது என்னன்னா, கொடுக்கிற உணவே மருந்தா இருக்கணும். எப்படி அப்படின்னா, அந்த காலத்துல பயன்படுத்தின முறை இது, இந்த உணவு முறை. இப்ப நம்ம கொடுக்கிற சாட்டு, அந்த காலத்துல குணப்படுத்த முடியாத நாள்பட்ட நோய்க்கு முன்னோர்கள் பயன்படுத்தியது என்ன அப்படின்னா, சித்த ஆயுர்வேதாவில் அந்த காலத்துல கை வைத்தியமா பயன்படுத்தும் பத்தியத்துல மருந்து கொடுப்பாங்க. பத்தியம்னா என்னன்னா, உப்பு போடாத கஞ்சியில மருந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா, 45 நாள் 15 நாள் 1 வாரம் 45 நாள் இருந்தாங்கன்னா, நிரந்தரமா அந்த நோய் அழிஞ்சிரும், வாழ்நாள் முழுவதும் வராது. இன்னைக்கு யாராவது உப்பு போடாம சாப்பிடுங்கன்னா கேட்க மாட்டோம், ஆனா கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டா சில வழி இல்லாம உப்பு போட்டு சாப்பிடுவோம், உண்மையா இல்லையா? இனிப்பு பழங்களை சாப்பிடுங்கன்னா கேட்க மாட்டோம், சக்கரை வியாதி வந்தோடனே பழம் சாப்பிட்டா ஆசைப்படுவோம், நம்மளை எல்லாம் திருத்தவே முடியாது. புரியுதா? ஓகே, இப்ப நம்ம இந்த நோயாளிக்கு எந்த மாதிரியான உணவு கொடுத்தா நல்லது அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடிய மார்னிங் காலை உணவு என்பது கஞ்சி உணவு. அதாவது அரிசி கஞ்சி, குருணக்கஞ்சி, ஜவ்வரிசி கஞ்சி, உளுந்தங்கஞ்சி, கோதுமை கஞ்சி, பூண்டு கஞ்சி, வெந்தயக்கஞ்சி, எனி டைப் ஆஃப் குதிரைவாரி, எனி டைப் ஆஃப் சிறுதானிய கஞ்சிகள் எதுவாக இருந்தாலும், அதாவது உள்ளுக்கு போற உணவுல 60-70% தண்ணீரும் 30-40% உணவுப் பொருளும் இருந்தால், திடப்பொருள் மாவுப் பொருளும் இருந்தால், அது சரிவிகித உணவு என்று உலகமே ஏற்றுக்கொண்டது, உலக சுகாதார நிறுவனம் ஏற்றுக்கொண்டது, அது ஆரோக்கியமானது. புரியுதா? அப்ப காலை உணவும் இரவு உணவும் கஞ்சி உணவா கொடுத்தா, அந்த கஞ்சி பிளட் தான் கன்வெர்ட் ஆகும், பிளட் அதிகமா ஊறும், பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், அப்ப இம்யூனிட்டி அதிகமாகும், கழிவுகள் வெளியேறும், உடம்பு பிளட் பியூரிஃபிகேஷன் ஆகும். நீங்க இட்லி தோசையையும் சப்பாத்தியையும் கிச்சடியையும் இதையும் தின்னுகிட்டு இருக்கிறதுனால உடம்புல நீர் சத்து அதிகமாகி ரத்தம் ஊறுமானா? கிடையாது. ரத்தத்துக்கான மூலப்பொருட்கள் இருக்கும், ரத்தம் ஊறுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லப்பா. அதனால தயவு செய்து கஞ்சி உணவு மிகச்சிறந்தது. அப்ப காலை உணவு, இரவு உணவு கஞ்சி உணவு, மதியம் ஒருவேளை ரைஸ் கொடுக்கணும். ஏன்னா ரைஸ் கொடுக்கணும், ஸ்டெமினா வேணும், தெம்பு வேணும். என்ன மாதிரி ரைஸ் கொடுத்தா நல்லது அப்படின்னா, நம்ம சாதத்தோட, அதாவது அரிசி சாதம் தான் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு சிறுதானியத்திலையும் நம்ம சாதம் செய்யலாம், பொங்கலோ சாதமோ செய்யலாம். அதுல ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மை சூப்பு, அதாவது முருங்கைக்கீரை சூப்பு வச்சு அன்னைக்கு சாதம் கொடுக்கலாம், அதே மாதிரி கொள்ளு ரசம் வச்சு சாதம் கொடுக்கலாம், பூண்டு மிளகு ரசம் வச்சு கொடுக்கலாம், சூப்பு வகைகள் வாழைத்தண்டு சூப்பு, அதே மாதிரி எனி டைப் ஆஃப் சூப்பு வகைகள், வாழைத்தண்டு சூப்பா இருக்கட்டும், கொள்ளு ரசமா இருக்கட்டும், எனி டைப் ஆஃப் சூப்பு வகைகள், ஏதாவது ஒரு சூப்பு அல்லது ரசம், இதுதான் மிகச்சிறந்தது. இது எப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, கன்சீவா, அதாவது டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த தாய்மார்க்கு பால் அதிகமா ஊறுறதுக்காக நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சது என்ன அப்படின்னா, 1 வாரம் 10 நாளைக்கு குழந்தை பெத்தவங்க இந்த பூண்டு மிளகு நச்சு போட்டு ஒடரசம்னு ஒண்ணு வச்சு அந்த ரசத்துலதான் 3 நேரம் கஞ்சி கொடுப்பாங்க, கஞ்சி தான் கொடுப்பாங்க, நார்மல் சாப்பாடே கிடையாது. அப்ப வயிறு தளர்ந்து போகாது, கனத்து போ, ஏன்னா லிக்விடா சாப்பிட்டா ஹெவினஸ் வராது, வெயிட் போடாது, வயிறு தளர்ந்து போகாது, அப்ப மடி இறக்கம் வராது, வயிறு உள்ள போயிடும், வயிறு உள்ள போனா அடுத்த குழந்தைக்கு கர்ப்பப்பை தளர்ந்து போகாம வலிமை இருக்கும். இன்னைக்கெல்லாம் குழந்தை பிறந்த 3வது நாள்லயே எல்லாத்தையும் தின்னு, எல்லாத்தையும் தின்னு, நார்மலா எல்லாத்தையும் சாப்பிட்டு வயிறு ஊதி போய் அடுத்து குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் 6வது மாசம் 7வது மாசமாவே இருக்கிறோம். யாரு கன்சீவா இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு காலத்துல வயிறு மூட்டுறத வச்சு கன்சீவ்னு கண்டுபிடிக்க முடியும், இப்ப எல்லாம் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சாதான் தெரியும், வயிற்று பார்த்தெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, திட உணவை கூடுதலாக சாப்பிடும்,
நல்லா புரிஞ்சுக்கணும். இட்லியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், இடியாப்பமா இருக்கட்டும், எனி டைப் ஆஃப் மாவுச்சத்து உணவுகளா இருக்கட்டும், நார்மல் ஃபுட்டு, இது எல்லாமே திடச்சத்து, மாவுச்சத்து அதிகம் உள்ள திட உணவு கடின உணவுகள் ஆகாது. அதுக்கு அதிகமான ஆசிட் சுரக்கணும், அதிகமான பித்தம் சுரக்கணும், ஜீரணத்துக்கு அதிகமான ரத்தம் செலவாகும். அப்ப நோய் கிருமி அழிப்பதற்கு ரத்தம் பத்தாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப டைஜஷனுக்கு ரத்தம் கம்மியா செலவாகணும், ஆனா கிடைக்கிற ரத்தம் கூடுதலா ரத்தம் ஊறணும், அப்பதான் ரத்த ஓட்டம் அதிகமாகும், கிருமிகள்ல இருந்து நம் உடம்பு வந்து பியூரிஃபிகேஷன் ஆகி இம்யூனிட்டி பூஸ்ட் அப் ஆகும். அப்ப காலை உணவு, இரவு உணவு, கஞ்சி உணவு, மதிய உணவு மட்டும் சூப்பு வகைகள், ரசம் வகைகள் கலந்த ஒரு கூழ்ம நிலையில கரசை அடிக்கிற மாதிரி சாப்பிட்டாங்கன்னா மிக மிக அற்புதமானது. நெக்ஸ்ட், எக்ஸ்டர்னல் யூசஸ். இப்ப இன்டர்னலா என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் தேவையானத மெடிசின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், அற்புதமான மருந்துகள் எல்லாம் இப்ப பார்த்துருக்கோம், வீட்டிலே நாமளே செல்ஃபா செஞ்சுக்கக்கூடிய மருந்துகள், இது மட்டும் போதுமா சார்? ஏற்கனவே பார்த்திருக்கோம் இன்டர்னல் ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். உள்ள எது நோய் தொற்றுதல் வந்து இன்டர்னல் ஆர்கான்ல இருந்து ஒரு நோயாளியா மாறாம இருக்கிறதுக்கான ஸ்டெமினா, பிளட் சர்க்குலேஷன், பாடி டெம்பரேச்சர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான டயட் சார்ட் எல்லாமே இப்ப பார்த்தாச்சு. இது மட்டும் பத்தாது, எக்ஸ்டர்னலா எனி பேத்தோஜினிஸ், யாருகிட்ட இருந்து நம்ம கிட்ட தொத்திக்கிறாம, எந்த ஒரு பொருள்ல இருந்து நமக்குள்ள நோய் கிருமிகள் ஊடிடுவாம, எக்ஸ்டர்னலா நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல சேஃப்டி ப்ரிகாஷன் மெத்தட்ல என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு கவசம் நம்ம ஏற்படுத்தணுங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட், டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஏர். நாம ஒரு நோயாளி அல்லது ஒரு மருத்துவர் இருக்கிற இடத்துல, அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த இடத்தினுடைய அந்த ரூமோட டெம்பரேச்சரையும் அந்த காற்றையும் பியூரிஃபிகேஷன் பண்ணணும். எப்படி சார் பண்றது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் டெக்னிக். நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சதான், புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அழகா சாம்பிராணி புகை, அது கம்ப்யூட்டர் சாம்பிராணி இல்ல, நார்மலா பால் சாம்பிராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னலா இருக்கிற சாம்பிராணி, சாம்பிராணி வீட்டுல இருக்கக்கூடிய தேங்காய் உடைச்ச அந்த சரட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தேங்காய் மூடி, அதை நம்ம உடைச்சு போட்டு ஒரு அதாவது சூடம் வச்சு பத்த வச்சிங்கன்னா நெருப்பை உண்டாக்கிட முடியும். அந்த நெருப்புல நாம சாம்பிராணி, பால் சாம்பிராணி போடுறது, ஓம புகை போடுறது, ரெண்டு வேப்பலை உருவி, வேப்ப ரெண்டு கொப்பு, ரெண்டு கொப்பு வேப்பலை போட்டோம்னா அந்த வேப்பலை கலந்த புகை, அல்லது சாம்பிராணி புகை, அல்லது ஓம புகை, அல்லது படிகாரத்தூள் போட்டு படிகார புகை, எனி டைப் ஆஃப் மெத்தட்ல புகை போடணும். அந்த புகை எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை போடணும்? பேஷண்ட் அக்யூட் கண்டிஷன்ல, கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்தா 2 hours ஒன்ஸ் போடணும். நார்மல் ஸ்டேஜ்னா 3 hours அல்லது 4 hours ஒன்ஸ் ஆகுது, 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா பண்ணணும். இதை மாடர்ன் மெடிசன்ல என்ன செய்யறாங்கன்னா, 2 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மேப் போட்டு தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க, கிளீன் பண்ணிக்கிட்டு போவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கீழே துடைக்கிறது மட்டும் பத்தாதுப்பா, உள்ளுக்கு போற காற்றை பியூரிஃபிகேஷன் பண்ணணும், அதுதான் நுரையீரல்ல போய் இன்ஃபெக்ஷன் ஆகுது. நீ கீழே இடத்த துடைக்கிறதுனால மட்டும் பத்தாது, புரியுது இல்லையா? அளவுக்கு அதிகமாக காற்றின் மூலமாக தான் நுண்கிருமிகள் சுவாசத்தின் மூலமாக உள்ளே போகிறது, அந்த காற்றின் மூலமாக, நீரின் மூலமாக தான் உடம்புக்குள்ளே ஊடுருவுது. அப்படிங்கறதுனால நீரின் மூலமா குடிக்கிற தண்ணியில உள்ள போயிருந்தா அதுக்கு உணவு முறையில கிளீனிங் ஆயிரும். காற்றுல இருக்கிறத நீங்க எப்படி கிளீன் பண்ண முடியும் அப்படின்னா, வெறும் மாஸ்க் போட்டுக்கிட்டா கிளீன் ஆகாது, எல்லா காற்றுல இருக்க நுண்கிருமியும் இது ஃபில்டர் பண்ணாது. அந்த அளவுக்கான ஒரு சேஃப்டி வந்து நம்ம கிட்ட அதுக்கான உபகரணங்கள் கிடையாது. ஓகே, அதுக்கான வைரஸ் ரிசர்ச் யூனிட்ல மட்டும்தான் வச்சிருக்காங்க. வெரி குட். இப்ப இந்த ஓம புகை அல்லது இந்த படிகார புகை, சாம்பிராணி புகை போட்டா காற்றோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். அதாவது எப்படி ரைஸ் ஆகும்னா, சில்னஸ் இருக்காது. காற்று, குளிர்ந்த காற்று இருந்தால் கிருமிகள் அதிக நேரம் தங்கியிருக்கும். காற்று உலர்ந்த நிலைக்கு டெம்பரேச்சர் அதிகமாயிருச்சுன்னா கிருமிகள் உயிரோட இருக்க முடியாது, ஒண்ணு. அடுத்து காற்றில் டெம்பரேச்சர் நார்மலா இருக்கும் போது கிருமிகள் இருக்காது, பியூரிஃபிகேஷன் ஆயிரும். அதுல இதுல இருந்து புகையில போற மூலிகை குணங்கள் நுண் கிருமிகளை அழிச்சிடும். புரிஞ்சா? இது எதுக்காக, எப்படி இது சாத்தியம் அப்படின்னா, போபால் விஷவாயு அப்படிங்கிற உலக அளவுல பெரிய ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தினதுல, அந்த போபால் விஷவாயுல குறிப்பிட்ட சில வீடுகள்ல இருக்கிறவங்க மட்டும், அந்த வீட்டை சுத்தி இருக்கிறவங்க, ரோட்ல போறவங்க எல்லாருமே மயங்கி மயங்கி விழுந்து செத்து போனாங்க, கொத்து கொத்தா செத்தாங்க, உலகமே வியந்து பார்த்தது. சில குடும்பங்கள் வீட்டுக்குள்ள மட்டும் எல்லாமே உயிரோட இருந்தாங்க. அதுக்கு என்னன்னு ஆராய்ச்சி பண்ண போன ரிசர்ச்லோட ரிப்போர்ட்ல சொல்லப்படுது என்ன அப்படின்னா, அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டாவும் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த வீட்டுல அவங்களுடைய பரம்பரை பரம்பரையா அந்த வீட்டுக்குள்ள டெய்லி ஓமம் வளர்க்கறது, ஓமம் வளர்க்கறது, அதாவது புகை போடுறது அவங்களுடைய பழக்கம். அப்படிங்கறதுனால அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஏர் வந்து அவ்வளவு வீரியமான பியூரிஃபிகேஷன் ஏர்ங்கிறதுனால வெளியில இருக்கிற நச்சு கிருமிகளோ அந்த போபால் விஷ வாயு வந்து உள்ள ஊடுருவ முடியல.
அப்ப ஒரு விஷ வாயு உள்ள ஊடுருவி தாக்க முடியலங்கும் போது அந்த அளவுக்கு பாதுகாப்புனா மிக நுண்ணிய கிருமிகள் ரொம்ப அருமையாக அழிந்து போகும். புரிஞ்சிச்சா? அடுத்தது இதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கறது இப்ப நம்ம பாத்துருக்கோம். இந்த மாதிரி எனி டைப் ஆஃப் புகை போடுறது, அதே மாதிரி கீழே நம்ம அப்ப தரையை கிளீன் பண்ண வேண்டாமா? கிளீன் பண்ணணும். அதுக்கு என்ன சார் யூஸ் பண்ணலாம்? இன்னைக்கு இருக்கிற மாதிரி லிக்விட் எல்லாம் வேண்டாம். இப்ப நம்ம நார்மலா அந்த காலத்துல யூஸ் பண்ண, இப்ப மாட்டு சாணம் வச்சு வீடு முழுகுனாங்க, வாசல்ல தெளிச்சாங்க, அது எவ்வளவு கிருமி நாசினு இன்னைக்கு சொல்றோம். ஆனா அசிங்கமும் இன்னைக்கு யாரும் யூஸ் பண்ணாலும் வெறும் தண்ணியை தெளிச்சுட்டு குழம்போடும் இல்லையா? இப்ப மாடும் இல்லை சாணமும் இல்லை. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு பக்கெட்ல மஞ்சத்தூள் கலந்து அதுல லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணியை வச்சு மேப் போட்டோம்னா போதுமானது, கிருமி நாசினி பெஸ்ட். இதே மஞ்சள் தண்ணி லெமன் கலந்த தண்ணியை வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டோம்னா, இதை விட ஒரு லிக்விட் உலகத்திலே கிடையாது. ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கான லிக்விட், கிருமி நாசினிக்கான சேஃப்டி வேற எதுவும் கிடையாது. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து சேஃப்டி ஆஃப் சென்ஸ் ஆர்கான். நம்மளுடைய கண்ணு காது மூக்கு வாய் இந்த 9 துவாரங்களையும் நாம பாதுகாப்பு, இந்த 9 துவாரங்கள் மூலமா உள்ள எதுவும் கிருமி தொற்றுதல் வராம ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கண்ணு காது மூக்கு வாயிலையும் கை உள்ளங்கை உள் பாதத்திலையும் என்ன செஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னா, வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் லைட்டா எடுத்து கண்ணை மூடிக்கிட்டு எக்ஸ்னலா அப்ளை பண்ணணும். மூக்கு துவாரத்துல லைட்டா அப்படி அப்ளை பண்ணணும், உதட்டுல லைட்டா அப்ளை பண்ணணும், காதுல லைட்டா அப்ளை பண்ணணும், கை விரல் கால் விரல்ல அப்ளை பண்ணிக்கணும், நகக்கண்கள்லயோ இதுலயோ இல்லாம அப்ளை பண்ணணும். ஏன்? தேங்காய் எண்ணெய் அடிப்பட்ட காயம் புண்ணுக்கு கிளீன் பண்ணிட்டு தேங்காய் போட்டா எந்த நோய் கிருமிகளும் உள்ள ஊடுருவாம தடுக்கிற தன்மை இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க. உண்மையா இல்லையா? சில அடிப்பட்ட உராய்வு ஏற்பட்ட புண்ணுக்கெல்லாம் பாருங்க, தேங்காய் போட்டாலே 3-4 நாளையில காஞ்சி போயிடும், 1 வாரத்துக்குள்ள காஞ்சி போயிடும், செப்டிக் ஆகாது. ஆனா தேங்காய் போடாம சும்மா இருந்து தண்ணி பட்டா சலம் வச்சு நீர் கொடுத்தோம். உண்மையா பொய்யா? அப்ப தேங்காய்க்கு ஈரப்பதமான நுண்கிருமிகள் உள்ளே ஊடுருவ முடியாது, தடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஒண்ணு. அடுத்தது இன்னும் வேற என்ன நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெய் வந்து மிகச்சிறந்தது. வீட்டுல நெய் இருந்தா நெய் அல்லது வெண்ணெய், வெண்ணெய் இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட். வெண்ணெய் அல்லது நெய் எனிவான், அது தேங்காய் எண்ணெய் அல்லது வெண்ணெய் அல்லது நெய் வந்து லைட்டா அப்ளை பண்ணாலும் அதுவும் கிருமி தொற்றுதல் வராம தடுக்கிற அற்புதமான ஒரு தன்மை இருக்கு, கெட்டு போகாம பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். இது நம்ம ஒரு நாளைக்கு 2 hours once, 3 hours once, 4 hours once லைட்டா அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்ப 2-3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணி கைகாலை கழுவிட்டு தொடச்சிட்டு இதை லைட்டா அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க எந்த கொரோனா பேஷண்ட தொட்டாலும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகவே ஆகாது. சேஃப்டி அற்புதமானது. நம்ம சேஃப்டி கவசம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து கிளீனிங் மெத்தட், மவுத் அண்ட் த்ரோட். நம்மளுடைய வாயையும் தொண்டக்குழியையும் எப்படி கிளீன் பண்ணிக்கிறது? ஏற்கனவே அதுல வரக்கூடிய கிருமிகளை உள்ள போறதுக்கு அதிமதுரம் லிக்விட் ஃபார்ம் சொல்லியிருக்கோம். அதை தாண்டி நம்ம கிளீன் பண்றதுக்கு ஆயில் ஃபுல்லிங் செய்யறதா இருக்கட்டும், ஆயில் ஃபுல்லிங் மெத்தட்ல எண்ணெய் கொப்பளிக்கிறது காமன் மெத்தட். இதுல முக்கியமா இதுக்கு நம்ம செய்யக்கூடியது, இளம் சூடு இருக்கிற தண்ணியில துளசி போட்டு, துளசி போட்ட தண்ணியில வாய் கொப்பளிச்சு துப்பலாம் ஒண்ணு, மஞ்சத்தூள் கலந்த தண்ணியில வாய் கொப்பளிக்கலாம் ரெண்டு, மஞ்சத்தூள் லெமன் கலந்த தண்ணியில ஆயில் ஃபுல்லிங் மாதிரி கொப்பளிச்சு துப்பலாம், கார்கில் பண்ணலாம் 3. அதுக்கடுத்து உப்பு போட்ட தண்ணி, வெது வெதுப்பான தண்ணியில உப்பு போட்டு உப்பு தண்ணியில வாய் கொப்பளிச்சாலும் தொண்டக்குழி வாய் வந்து கிளீன் ஆயிரும், கிருமி தொற்றுதல் இருக்காது. இந்த மாதிரி பல மெத்தடுகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே வெது வெதுப்பான வெந்நீர்ல கொதிக்கிற ஆவி வர்ற அளவுக்கு இருக்கிற தண்ணியில, இப்ப சொன்னதுல எனிவான் உப்பு போட்டோ அல்லது லெமன் கலந்தோ இதுல ஆவி பிடிச்சோம்னா, ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்ல 4 hours once, இது பேஷண்ட்டுக்கு கட்டாயம், வராம தடுக்கிறதுக்கு காலையில ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். பேஷண்ட்டுக்கு 2 hours once, 3 hours, 4 hours once அல்லது டெய்லி 3 times, 5 times கம்பல்சரி செய்யணும். அப்ப உள்ள க்ளோஸ் பண்ணி வாய் ஓப்பன் பண்ணி கண்ணை மட்டும் மூடிக்கிட்டு அவங்க வாய் தொண்டக்குழி வர அந்த ஏர் போற அளவுக்கு ஒரு ஆவி பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப வாய் கொப்புளித்தல், ஆவி பிடித்தல், 1 time இது, 1 time இது. ஓகே, நெக்ஸ்ட். இதை தாண்டி ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் என்ன தேவைப்படும் அப்படின்னா, 2 விதமானது. ஒண்ணு பிரீத்திங் எக்ஸசைஸ். பிரீத்திங் எக்ஸசைஸ் ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல வீடியோ பார்த்திருக்கோம், இப்ப அதை சொல்லி காட்டினா நேரம் பத்தாது, நீங்க அந்த வீடியோ நீங்க பாத்துக்கோங்க. பஸ்திரிக்கா, கபாலபதி, டாக் பிரீத், அந்த 3 விதமான எக்ஸசைஸ் அப்படிங்கிறது. பஸ்திரிக்கா மூக்கு துவாரத்துல இருந்து நுரையில கம்ப்ளீட்டா கிளீன் பண்றதுக்கு, கபாலபதி
சென்ஸ் ஆர்கான்ல சைனஸ் கோட்ல கபாலத்துல இருக்கிற நீரை வெளியேற்றி கிருமி தொற்றுதல் வராம தடுக்கிறதுக்கு. அடுத்து அந்த டாக் பிரீத்ங்கிறது தொண்டக்குழியை கிளீன் பண்றதுக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கிறதுக்கும் மூச்சுத்திணற வராம தடுக்கிறதுக்கும் அற்புதமான எக்ஸசைஸ். இதை செஞ்சு நிறைய பேர் வந்து பெனிஃபிட் இருக்குன்னு வீடியோ ஆடியோ கால் பண்ணி மெசேஜ் பண்ணி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா யூஸ் ஆகும். பிரீத்திங் எக்ஸசைஸ் மஸ்ட், காலையில ஈவினிங் கண்டிப்பா செய்யணும். அல்லது தொந்தரவு வரும்போதெல்லாம் செய்யலாம், தப்பு இல்லை. அடுத்தது ஜாயின் மூமெண்ட்ஸ். சாதாரணமா கையை சும்மா வச்சிடலாம, கை விரல்களுக்கு அசைவு கொடுக்கறது, கால் விரல்களுக்கு அசைவு கொடுக்கறது, மூட்டுக்குழுக்கு ஒரு அசைவு கொடுக்கறது, எனி பிசிக்கல் எக்ஸசைஸ் கம்பல்சரி செஞ்சே ஆகணும். ஓகே, சும்மா ஒரு பேஷண்ட படுக்க வச்சுக்கிட்டு இருந்தா தானா சரியாகுமானா? கண்டிப்பா சரியாகுது. ஒரு பேஷண்ட ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு போட்டு பெட்லேயே படுக்க வைக்கிறதுனால நோ யூஸ். அந்த பேஷண்ட் உட்காந்துருக்கானோ அப்பப்போ படுக்கலாம், எந்திரிக்கலாம், உட்காரலாம், நிக்கலாம், நடக்கலாம், மூவ்மெண்ட்ஸ்ல இருக்கணும். பிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லை அப்படின்னா ரத்த ஓட்டம் வராது. எல்லாமே மருந்து மாத்திரையில தான் செய்யணுங்கிற மருத்துவத்துல தான் அந்த மெத்தட் படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. நீ பேஷண்ட் படுத்தேறி நானே பாத்துக்கிறேன், இங்கே அப்படி கிடையாது. நீ தான் பேஷண்ட்னா நீ தான் டாக்டர், உன்னை நீ தான் சரி பண்ணணும். அப்போ உனக்கான மூச்சு பயிற்சி நீ தான் செய்யணும். செயற்கை சுவாசம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லி புரிய வைக்கணும். புரிஞ்சிருச்சா? அப்ப ஜாயின் மூமெண்ட்ஸ், பிரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட். நெக்ஸ்ட், அடுத்து ஃபைனலா இது ரொம்ப 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 முக்கியம். இதை நீங்களும் செய்யணும், பேஷண்டும் செய்யணும், கட்டாயமா செய்யணும். என்ன அப்படின்னா, செல்ஃபா அக்குப்ரெஷர் கொடுக்கற பாயிண்ட் அப்படின்னா, எந்த பாயிண்ட நீங்க தூண்டுறீங்களோ இல்லையோ இந்த பாயிண்ட கட்டாயமா தூண்டும். ஆல் ஜிங்கல் பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எவ்ரி 2 hours ஆர் 4 hours ஒன்ஸ் எல்லா ஜிங்கல் பாயிண்டையும் இப்படி தேய்ச்சி விடுறது, அல்லது அழுத்தி விடுறது, அல்லது நெருடி விடுறது. பாயிண்ட மட்டும் பிரஸ் பண்ணி கிள்ளி விடுறது, அல்லது பாயிண்ட மட்டும் தேய்ச்சி விடுறது, அல்லது ரெண்டு கார்னர்ல வச்சு இப்படி கிளீன் பண்றது. புரிஞ்சா? இந்த மூணுல ஏதாவது ஒரு டெக்னிக், அல்லது ஜிம்மி ராட வச்சு பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு 2 hours ஒன்ஸ். ஒரு பாயிண்ட்க்கு 1 நிமிஷம் செஞ்சா போதும். இதுல 5 நிமிஷம், ஒன் டைம் லெப்ட்ல, ஒன் டைம் ரைட்ல, ஒன் டைம் லெப்ட் கால், அப்படி மாத்தி மாத்தி. அப்ப கைகால் எல்லா இடத்துல இருக்கிற ஜிங்கோல் பாயிண்ட் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும். ஏன் செஞ்சா என்ன ஆகும்? ஜிங்கோல் பாயிண்ட் ஈக்குவல் டு எமர்ஜென்சி பாயிண்ட் நம்ம படிச்சிருக்கோம், உண்மையா பொய்யா? உயிருக்கு ஆபத்தான நிலையில் கை விரல் கால் விரலில் இருக்கிற ஆரம்ப ஊற்றுக்கண் புள்ளியை தூண்டினால் அந்த சக்தி ஓட்ட பாதை புதுப்பிக்கப்பட்டு அந்த உறுப்பு தன்னைத்தானே புதுப்பிக்கும்னு படிச்சிருக்கோம். இந்த மாதிரியான நோய் தொற்றுதல் ஆர்கான் ஃபெயிலியர் ஆகி மரணம் வராமல் தடுப்பதற்கு ஆல் ஜிங்கோல் பாயிண்ட் ஸ்டிமுலேட். சார், ஜிங்கல் பாயிண்ட் எல்லாமே எலிமெண்ட் பாயிண்ட், பஞ்சபூத புள்ளி நாடி பக்கமே யூஸ் பண்ணக்கூடாதே சார், இப்படி எல்லாம் நம்ம ரூம் போட்டு யோசிப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும். கையில இருக்கக்கூடிய, கால்ல இருக்கிற எல்லா ஜிங்கல் பாயிண்ட்லயுமே, இன் மெரிடியன் ஜிங்கல் பாயிண்ட் எல்லாமே உட் பாயிண்ட், யாங் மெரிடியன் ஜிங்கல் பாயிண்ட் எல்லாமே மெட்டல் பாயிண்ட். அப்ப மெட்டல் பாயிண்ட் என்பது நுரையீரல் மற்றும் பெருங்குடலோடு தொடர்புடையது, உட் பாயிண்ட் என்பது கால்படர் அண்ட் லிவரோட தொடர்புடையது. இப்ப புரியுது உங்களுக்கு நான் இதை ஏன் சொல்றேன்னு? கொரோனா தொற்றுதல், எனி வைரல் இன்ஃபெக்ஷன் நுரையீரல் பெருங்குடலை பாதித்து நேரடியாக மெட்டல் கட்ஸ் வுட் கால்படர் லிவர் அஃபெக்ட் பண்ணி டோட்டல் இம்யூனிட்டி கொலாப்ஸ் ஆகி ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நியூட்ரிஷன் டெபிஷியன்சி ஏற்பட்டு டோட்டல் பாடி கொலாப்ஸ் ஆகி தான் மரண தருவாய்க்கு போகுது. அதை தடுக்கிறதுக்கு வுட் கால்படர் லிவரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், லங்ஸ் அண்ட் லார்ஜினஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா இது ரெண்டுக்கும் தொடர்புடைய ஆல் ஜிங்கல் பாயிண்டை ஸ்டிமுலேட் பண்ணணும். எவ்வளவு சிம்பிள் டெக்னிக் தெரியுங்களா? இப்ப சொன்ன வழிமுறைகளே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரிஞ்சா? அப்ப இந்த மெட்டல் பாயிண்ட் அண்ட் வுட் பாயிண்ட் நீங்க ஸ்டிமுலேட் பண்ண ஸ்டிமுலேட் பண்ண 12 ராஜ உறுப்புகளும் ஸ்டிமுலேஷன் ஆயிடுச்சுன்னா ஆல் இன் அண்ட் யாங் ஆர்கான் ஆறாறும் 12 ராஜ உறுப்புகளும் சமநிலையில் இயங்கும் போது உடம்புடைய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மெரிடியன் எல்லாமே ஈவனா ஒர்க் பண்ணும்போது சி எனர்ஜி ஃப்ளோ கட் ஆகாது. அப்ப பிளட் பியூரிஃபிகேஷன், பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே ஈவனா இருக்கும். நம்ம ஹெல்த் வித் இம்யூனிட்டிங்கிறது கேரண்டியா கிடைக்கும், நோ ப்ராப்ளம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது வரைக்கும் பார்த்த சப்ஜெக்ட் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டிருக்கீங்க, இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சந்தேகமே இல்ல சார், தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு எப்படி புரிஞ்சது, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்பிக்கை இருக்குங்கிற ஃபீட்பேக். வணக்கம் சார். வணக்கம் சிஸ்டர், வணக்கம். சந்தோஷம் ஜாயின் பண்ணதுல. ரொம்ப நன்றி சார். வீட்டுல இருந்து இந்த குவாரண்டைன் பீரியட்ல இந்த முக்கியமான புள்ளிகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத மிக அருமையா கொண்டு சேர்த்திருக்கீங்க. இப்ப எங்கள் மூலமா எங்களுக்கு பகுதியில ஏற்படக்கூடிய மக்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சர்வீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தெம்பை கொடுத்துருக்கீங்க.
ரொம்ப 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 நன்றி சார், எல்லாமே ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கீங்க, நோ டவுட் சார். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சார், செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. சந்தோஷம், சந்தோஷம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலா நம்ம படிச்சதுதான். எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு சார். இது ஆனா சப்ஜெக்ட் ரிலேட்டடான்னு எனக்கு தெரியல. நீங்க சொன்னீங்கல்ல, குழந்தைங்களுக்கு வந்து பூச்சி வர்றதுனால வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கிறதுனால கூட அதுல இருக்க தேங்கி இருக்கிறதுனால வரலாம். அப்போ இந்த குழந்தைங்களுக்கு அந்த விளக்கெண்ணெய் கொடுத்து அந்த அதை வெளியேத்திட்டோம்னா கெட்ட பூச்சி நல்ல பூச்சி எல்லாமே வெளியில வந்துருமா? அவங்களோட இம்யூனிட்டி பவர் எப்படி இருக்கும் அப்போ? இல்ல இல்ல, விளக்கெண்ணெய் வந்து கிருமியை கொல்றது இல்ல. விளக்கணை வந்து ஆர்கானோட ஃபங்க்ஷனுக்கு அந்த பிளெக்சிபிலிட்டியை கொடுத்து டெம்பரேச்சரை நார்மல் பண்ணி மீக்கஸ் மெம்பரைனை ஃபார்ம் பண்ணி மலம் அதிக நேரம் மலக்குடல தங்கியிருந்தா தான் கிருமி உருவாகும். அது ஃபோர் ஹவர்ஸ்ல போயிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ் வந்து டைஜஸ்டிவ் ஸ்டமக்ல நடக்கும், அடுத்த ஃபோர் ஹவர்ஸ் சிறுகுடல்ல ரத்தம் ஊறும், அடுத்த ஃபோர் ஹவர்ஸ்ல மலக்குடல மலமா மாறிடும். அப்ப அந்த முன்னாங்கு 12 மணி நேரம் தினசரி 2 தடவை மலங்கழிக்கணுங்கிறது இயற்கை வாழ்வியல் விதிமுறை. அப்ப 12 மணி நேரத்துல காலையில ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை மோஷன் போகாம அதிக நேரம் தங்கி இருந்தா கேஸ் ஃபார்ம் ஆகி பேட் ஸ்மெல் வரும்போது அங்க கிருமிகள் உருவாக தான் செய்யும். அப்ப அங்க கழிவுகள் தங்க விடாம அந்த விளக்கனை கிளீன் பண்ணிருச்சுன்னா கிருமிகள் உருவாகாது. கிருமிகளை அழிக்கிறது அப்படிங்கறது அந்த காலத்துல யூஸ் பண்றது வந்து வேப்பல மஞ்சள் ஜீரகம் வச்சு அமாவாசை பௌர்ணமிக்கு அரைச்சு உள்ளுக்கு கொடுப்பாங்க, அல்லது வேப்ப எண்ணெய் கொடுப்பாங்க. சாதாரணமா நீங்க வீட்டுல ஒரு நாய் வளர்க்கறதுக்கு நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்தீங்க, பூனைக்குட்டி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பெட் கிளினிக்ல இருந்த டாக்டரோ அல்லது அந்த இடத்துல இருந்து சொல்லி விடுவாங்க, பூச்சி மருந்துன்னு ஒரு சொட்டு மருந்து ஒண்ணு கொடுத்து விடுவாங்க மாத்திரை. இத வாரத்துக்கு ஒரு 3 நாள் கொடுங்க, அந்த இடம் வந்து அட்மாஸ்பியர் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு. அடுத்து வாரம் ஒரு தடவை கொடுங்க, மாசம் ஒரு தடவை கொடுப்பாங்க, உண்மையா இல்லையா? ஆமா, கரெக்ட். அப்ப நம்ம குழந்தைக்கு காப்பாத்துறதுக்கு நம்ம என்ன கொடுக்கறோம் அப்படின்னா, முடியலன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போய் ஊசி போடுறோம். பாதுகாப்பு நடவடிக்கை என்ன செய்யறோம்? ஒண்ணும் செய்யறது இல்லையே. 3 வேளை சாப்பாடு ஊட்டினா போதுமா குழந்தைக்கு? கண்டிப்பா. ஒரு வண்டி வாங்கினோம்னா பஞ்சர் ஆகாம பேட்டரியில இருந்து எல்லாமே செக்அப் பண்ணி அதை டெய்லி மெயின்டைன் பண்றோம் இல்லையா? இந்த வண்டி வாழ்நாள் முழுவதும் ஓடுறதுக்கு என்ன செக்அப் பண்றோம்? இது குடுக்கறதுக்கு டைம் எப்போ சார்? இப்ப நைட் குடுத்தோம்னா அப்போ உடனடியா நடக்குமா? இது இமிடியேட்டா நடக்காது, நடக்காது. நம்ம குடுக்கறது அளவா மருந்தா குடுக்கறோம், அளவுக்கு அதிகமா இல்ல. கிருமிகள் உருவாகாது, வயிற்று பூச்சி கிளீன் ஆயிரும். ஒரு தடவை நீங்க கிளீனிங் ப்ராசஸ் பண்றது மட்டும் பத்தாது, உள்ள இனிப்பு சாப்பிடாமையும் கொஞ்சம் குறைச்சுக்கிறோம் சார். நீங்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீங்க இங்க வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்க. வெள்ளம் அவ வந்துட்டு வெள்ளம் தான் ரொம்ப விருப்பமா நாங்க வந்துட்டு பால்ல கூட நாட்டு சக்கரை வெள்ளம் அந்த மாதிரிதான் போட்டு கொடுக்கறோம். இந்த நேச்சுரல் ஸ்வீட் கூட அந்த வார்ம்க்கு க்ரோத்க்கு வந்து இதா இருக்குமா? பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியா இருந்தாக்க கண்டிப்பா அது உருவாக வாய்ப்பு இருக்கும், அல்லது இன்டெஜிஷன் இருந்தா உணவு சக்கைகள் தேய்க்கும் போது கிருமிகள் உருவாக வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்மளுக்கு காமிச்சு அந்த பேஷண்ட் ரெக்கவர் ஆயிருக்காங்கன்னு நம்ம எப்படி சார் ப்ரூவ் பண்ண முடியும் அப்போ? அதுக்கு அரசு பதிவு பெற்ற ரிசர்ச் யூனிட்டை நம்ம உருவாக்கணும். இப்ப நாம அரசு பதிவு பெற்ற நிறுவனம் சார்புள்ள யூனிட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம், சயின்ஸ் ரிசர்ச் கமிட்டி. இதுல எல்லா டாக்டர்ஸும் இருக்காங்க, அவங்க உருவாக்கின இந்த ப்ரோட்டோகால் தான் நெகி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இதை இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனோட டைஅப் பண்ணக்கூடிய காலம் வரும், அதுக்காக லீகலா நாங்க மூவ் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த ஆண்டுகள்ல நம்ம ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ, தேங்க் யூ. நெக்ஸ்ட் உஷாராணி இருக்கீங்களா? சார் இருக்கேன் சார். வணக்கம் சிஸ்டர். சார் நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கும் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு சார், எக்ஸ்ட்ரா 17 மட்டும் எனக்கு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் சார். டியூ 14 பாயிண்ட் லொகேஷன் தெரியும்ல? ஆமா சார். ஆப்சுன் ரைட்ல, ஆப்சுன் லெப்ட்ல ரெண்டு பாயிண்ட் வச்சீங்கன்னா அதுக்கு பேரு எக்ஸ்ட்ரா 17. ரெண்டையும் சேர்த்து போட்டாலும் அதுக்கு பேரு எக்ஸ்ட்ரா 17. ஏற்கனவே எக்ஸ்ட்ரா 6 நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஒரு 0.5.
சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்தது சார். நான் வைவா எல்லாமே எதிர்பார்க்கிறேன் சார், அப் டு தி லாஸ்ட் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். தேங்க் யூ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. தேங்க் யூ. சதாசிவம் பேச முடியுமா சார்? ஆ சார் பேசலாம் சார். வணக்கம் சார். சதாசிவம் சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லு சார். இந்த செஷன் சூப்பரா இருந்துச்சு சார். எங்களுக்கு ஒரு புதுவிதமான நம்பிக்கை வந்திருக்கு. சந்தோஷம், கண்டிப்பா சார். நம்பிக்கை, ஆமா சார், இந்த நம்பிக்கைக்காக தான் நான் இதை. நம்பிக்கை ஒரு பக்கம், நம்பிக்கைக்கான ஆதாரபூர்வமான நாலேஜும் முக்கியம். இல்ல சார், இந்த பேசிக்கல் பேசிக்கல் நாலேஜ் இருக்கிறதுனால நீங்க கொடுத்தது இப்ப எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வந்துருச்சு. வெரி குட், வெரி குட். இந்த நம்பிக்கை வந்து நிறைய இருக்கு. இன்னும் நான் அடுத்த நீங்க இந்த வைவா கிளாஸ் வரதுக்குள்ள இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணிட்டு நம்பர் ஒன் ஃபீட்பேக் கொடுப்போம் சார். சூப்பரா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஆஷிஷ், செஷன் சூப்பராக இருந்தது. சந்தோஷம் சார், சந்தோஷம். சாரோட பேரு ஆஷிஷ். எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் இப்போ வந்து சென்னையில தான் இருக்கேன். ஓகே, தேங்க் யூ. இது பேசிக்கலி ஃப்ரம் பெங்களூர், பட் இங்க ஸ்டே பண்றேன் 10 இயர்ஸ். ஓகே ஓகே. அந்த एक्चुअली எங்க கிராண்ட் ஃாதரோட ஆசை வந்து நான் வந்து மெடிக்கல் பண்ணனும்னு அவங்க ஆசை இருந்தது. ம், பட் எனக்கு அந்த இது மெடிக்கல் இப்போ இந்த கோர்ஸ் பண்ணதால எனக்கு एक्चुअली எக்ஸ்ட்ரீம்லி லக்கி டு. ஓகே. சார், என்னோட டவுட் வந்து இப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் ஆக்சுவலாக ஸ்டிமுலேட் பண்ணணும், மேபி 10 செகண்ட்ஸ் ஆர் எப்படி இருக்கும்? ஒரு பாயிண்ட்க்கு ஒரு நிமிஷம் அக்கு பிரஷர், ஒன் மினிட் அக்கு பஞ்சர். ஒரு பேஷண்டா கன்வெர்ட் ஆகிட்டாங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னா 5 to 10 minutes ஆர் 15 minutes யூஸ் பண்ணலாம். அதை டெய்லி ஒரு சிட்டிங்கா, ரெண்டு சிட்டிங்கா, த்ரீ சிட்டிங்கா, ஃபைவ் சிட்டிங்கா, எவ்ரி 2 hours இல்ல கண்டினியூவா போட்டு வைக்கணுமாங்கிறது பேஷண்டோட கண்டிஷன் தந்தாப்புல அந்த டாக்டர் அந்த இடத்துல டிசைட் பண்ணி செய்யும். அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் போதும் செல்ஃபா செஞ்சுக்கிற போது. ஓகே ஓகே, சந்தோஷம், நன்றி. நெக்ஸ்ட் அபிராமி சின்னையன் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது சார் உங்க கிளாஸ், ரொம்ப கேக்குறதுக்கு நல்லா இருந்தது சார். ஜிங்கல் பாயிண்ட்ஸ் வந்து எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? டெய்லி தூங்கி எந்திரிக்கும் போது, நைட் படுக்கும் போது ஜிங்கல் பாயிண்ட் எல்லாத்தையும் தேய்ச்சு விடுற ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா? ஆனா இந்த நேரத்துல யூஸ் பண்ணலாம்ங்கறது தெரியாம போயிருச்சு. பட் அது இப்படி ஒர்க் பண்ணதுன்னு புரிஞ்சிருச்சுன்னா எப்ப வேணாலும் நம்ம இனிமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எல்லாருக்குமே செய்யலாம் இல்லையா சார்? கண்டிப்பா செய்யலாம். யாருக்காவது கை கால் ஜில்லுத்து போய் மரண தருவாயில இருந்தா உள்ளங்கை உள் பாதத்தை தானே தேய்க்கிறோம். ஒரு காலத்துல அப்படித்தானே மனிதன் செஞ்சான். நம்ம அக்குப்பஞ்சர் படிச்சதுனால உள்ளங்கை உள் பாதத்தை தேய்க்கிற பதில ஜிங்கல் பாயிண்ட தேய்ச்சு விட்டாலே போதும். ஓகே, ரொம்ப சந்தோஷம், நன்றி. நெக்ஸ்ட் சார். அசோக்குமார் சார், கோயம்புத்தூர்ல இருந்து. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உங்க கிளாஸ் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தீங்க சார், எக்ஸலண்டா இருந்தீங்க சார். சந்தோஷம். அதுல ஒரு சின்ன இது சார், சார் நீங்க அந்த மாசாஸ்டிக் சொன்னீங்க இல்லைங்க சார்? ஆமா. அதுல வந்து நம்ம அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு பதிலா நீளமா இருக்கும், அதை சுட்டு அந்த புகையும் நல்லது, அதோட ஹீட் காட்டுறதும் ரொம்ப நல்லது. வெரி குட், நீங்க கிளாஸ் எடுத்து ஞாபகப்படுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். மனசுல பட்டுதுங்க சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் கிளாஸ், எக்ஸலண்டா இருந்துச்சு சார். கோயம்புத்தூர்ல இங்க ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் என்கொயரி நான் தான் சார், அங்க கிளாஸ் எடுப்பீங்களான்னு கேட்டேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தான் இப்போதைக்கு பண்றோம், கிளாஸ் அப்புறம் தான் எடுப்போம் அப்படின்னாங்க. நான் எல்லா கிளாஸும் மிஸ் பண்ணாம நான் அட்டன் பண்ணுவேன் சார், இதுல நாங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவோம், ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி. இப்ப நாங்க இது முடிஞ்சோன்ன சார், நம்ம பேஷண்ட்டுங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து உள்ள எடுக்கக்கூடிய சேஃப்டி ப்ரிகாஷன் வெளியில எடுக்கிறது எடுத்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல சார்? கண்டிப்பா கண்டிப்பா செய்யலாம். அதுக்கு இப்ப கொஞ்சம் ஒரு வாரம் நீங்க இத கொஞ்சம் ஸ்டடி பண்ணி தயாராயிருங்க. கண்டிப்பாங்க சார். வைவா முடிச்சு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்த உடனே நீங்க வர்க் பண்றதுக்கு ஆரம்பிச்சலாம், அது சேஃப்டி. சூப்பர் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்து சார். சந்தோஷம் சந்தோஷம். அகசீஸ்வரன், நீங்க அட்மிட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். இது ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய கிரிமினாலஜி. கிரிமினாலஜி, மிகப்பெரிய கிரிமினாலஜி. இது இந்த வைரஸுக்கோ இந்த கொரோனாவுக்கோ எல்லாம் கிடையாது. கண்டிப்பா பயன்படுத்தி மத்தவங்களுக்கும் உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இது. ஒரு சிஸ்டம். மிக்க நன்றி உங்களுக்கும் அப்துல் ஹக்கீம்ஸும். இதை விட வேற எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே. வெரி குட், வெரி குட், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட். வணக்கம்
வணக்கம் சார். உங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆக்சுவலா உங்ககிட்ட நான் ஆன்லைன்ல கூட ட்ரீட்மெண்ட்டுக்காக சைனஸ்க்காக கேட்டேன். நீங்க எப்போ திருச்சி கோயம்புத்தூர் சென்னையில ரன் ஆயிட்டு இருக்கு ரெகுலர் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸ்ங்கிறது ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு மட்டும் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கறத டிஸ்கஷன் வீக்லி ஒன்ஸ் வெல்னஸ் வெனஸ்டேன்னு புதன்கிழமை நடக்குது. நியூவா படிக்கிறவங்களுக்கான ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கறது இப்ப ஷூட் பண்ணிக்கிட்டு அதுக்கான எடிட்டிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, கூடிய விரைவில் அது அனௌன்ஸ்மெண்ட் வரும், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு போட்டுருக்கேன், பட் கொஞ்சம் லேட்டா போட்டுருக்கேன். அச்சா, சரி சரி சார். ஏன்னா நான் நார்த் சைட்ல இருக்கேன், டெல்லி என்சிஆர்ல இருக்கிறதுனால என்னால டைரக்டா வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ நான் 3-4 இயர்ஸ் நான் இதை தான் பேசிக்கா நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா சர்வைக்கல் ப்ராப்ளம் சைனஸ்க்காக தான் நான் அக்யூப் தான். 3 இயர்ஸ்க்கு மேல வந்து ஆக்சுவலா சொல்ல போனா நான் அலோபதி ரொம்ப அலைஞ்சு இது பண்ணினால இப்போ நான் அலோபதி சுத்தமா விட்டாச்சு. ஈவன் ஐ டிட் டேக் அ பில் ஃபார் லாஸ்ட் 3 இயர்ஸ். நினைக்கிறேன் நிறையால உங்களோட இது வே ஆஃப் பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. தி சேம் திங் ஹேப்பன் நவ ஆல்சோ. சோ தேங்க் யூ. நெக்ஸ்ட் ஜேவியர் பேசணும் சொன்னாங்க. ஜேவியர் இப்ப பேச முடியுமா? பேசலாம் சார். சார் வணக்கம். சார் ஜேவியர் சிவகங்கையில இருந்து பேசுறேன் சார். சந்தோஷம், சொல்லுங்க சார். சார் சார் நான் சிவகங்கையில கிளினிக் வச்சிருக்கேன் சார். நல்லது சார். ஒரு 6 வருடமா கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்றேன் சார். இப்ப பாத்து டெய்லி நான் என்னோட பேஷண்ட்டுக்கெல்லாம் ஒரு 5-10 நிமிஷம் ஆடியோ மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்கேன். எதற்கும் சக்தி எப்படி அதிகப்படுத்து அப்படிங்கறத பத்திலாம் நம்ம நான் பேசி ரொம்ப எல்லாமே காரணம், முதல் காரணம் உங்களுடைய அந்த யூடியூப்ல பாக்குற மெசேஜ் தாத்தா. நல்லது, சந்தோஷம். ரொம்ப உண்மையிலே சூப்பரா நடத்துறீங்க சார், ரொம்ப நன்றி சார். தீபலட்சுமி. வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சார். நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து சின்ன சஜஷன், இப்போ வந்துட்டு மெயினா வேக்சின் கண்டுபிடிக்கிறதும் வந்துட்டு இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்றதுதான் சொன்னீங்க. இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணாது, இருக்கிற இம்யூனிட்டி கம்மியா இருக்கோ அதிகமா இருக்கோ எது இருக்கோ அதை தீவிரமா வேலை செய்யல, ஒரு உந்து சக்தியை மட்டும் கொடுக்கும். இல்லாத ஒரு தடுப்பு மருந்து உலகத்துல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல, வர்றதும் அதே மாதிரிதான் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஜிங்கிள் பாயிண்ட் யூஸ் பண்ண சொன்னீங்களே சார், அந்த ஜிங்கிள் பாயிண்ட் வந்துட்டு நமக்கு இது எமர்ஜென்சி பாயிண்ட்னு, அதே மாதிரி எக்ஸ்ட்ராடினரி 30 பாயிண்ட்ல சார், எக்ஸ்ட்ராடினரி 30 பாயிண்ட், அந்த எக்ஸ்ட்ராடினரி 30 வந்துட்டு பிரிக் பண்ணி ப்ளீடிங் ப்ளீட் ஆனாக்கா இம்யூனிட்டி பவர் இம்மிடியட்டா ஹை ஆகுதுன்னு நான் படிச்சிருக்கேன் சார். நானு அது ஒர்க் ஆகுமா? ஏன்னா வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ்ல நம்ம வந்து அலோபதியோட ஹெல்ப் தான் கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க நீங்க.
ஆனா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம்ல, சான்ஸ் கிடைச்சா இம்மிடியா இம்ப்ரூவ் ஆகுதுன்னு. ஏன்னா சுத்தம் மெத்தட்ல இந்த இடம் எல்லாம் வந்து பிரெயின் நம்மளுடைய ஒயிட் பிளட்ஸ்ல இம்மிடியா எல்லாமே வந்துட்டு எழுப்புது, தூண்டி எழுப்புது. அப்ப இம்மிடியா வந்துட்டு இம்யூனிட்டி பவர் வந்து ஹை ஆகுதுன்னு நான் ஒரு இதுல படிச்சிருக்கேன், அது ஒர்க் ஆகுமா இது சொல்லவா? ஓகே, அதாவது இது கொரியன் மெத்தட்ல வந்து நகக்கண்கள்லயோ அல்லது டிப்லயோ உள்ள எக்ஸ்ட்ரா தேர்ட்டிங்கிற பாயிண்ட் எல்லாத்துலயும் பிளிக் பண்ணி ஒன் டிராப் டூ டிராப்ஸ் த்ரீ டிராப்ஸ் ஃபைவ் டிராப்ஸ்னு ரேஷியோ இருக்கு. எந்த பேஷண்ட் கண்டிஷனுக்கு எத்தனை டிராப்ஸ் எடுக்கணும்னு ஒரு ரேஷியோ இருக்கு. அந்த பிராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்து அந்த அளவுல பண்ணா அதுக்கான, ஏன்னா இது யாருக்கு சாத்தியம் தெரியுங்களா? நாள்பட்ட நோயாளிகளுக்கு பிளட் அதிகமா இருக்கு, சர்க்குலேஷன் ஆகாம ஸ்டேக்னேஷன் ஆயிருக்கு, சி எனர்ஜி இல்ல. அப்படின்னா இந்த பிளட் ரிலீஸ் பண்ணும்போது சி எனர்ஜி அதிகமா ஃப்ளோ ஆகும், இம்மிடியட் ரிலீஃப் கிடைக்கும், பாடியில ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இது அந்த ஃபார்முலா. ஆனா இந்த கொரோனா தொற்றுதல்னால வைரல் இன்ஃபெக்ஷனால உங்களுடைய பிளட் வந்து அங்கங்க ஸ்டேக்னேஷன் ஆகி எனர்ஜி அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகி இருக்கிற கண்டிஷன்ல சம்டைம்ஸ் ஸ்டெமினா இல்லாத அனிமிக் பேஷண்டா இருந்தா இருக்கிற ரத்தத்தை வெளியில எடுத்தா எப்படி இம்யூனிட்டி பூஸ்ட் அப் ஆகுங்கிறதுக்கு கேரண்டி இல்ல, வெரி டேஞ்சர். அப்ப பேஷண்டோட கண்டிஷன் தகுந்த மாதிரி தான் எந்த டெக்னிக் மேட்ச் ஆகும் அப்படிங்கறத நாம அந்த இடத்துல டிசைட் பண்ணோம். அதனால எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நீங்க சொன்ன வகையில பிளட் ஹெச்பி லெவல் நல்லா இருக்கு, பிளட் நல்லா இருக்கு, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிற ஸ்டெமினா இருக்கிற பேஷண்ட்டுக்கு தாராளமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனா பிளட் கம்மியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு இது யூஸ் ஆகாது, அது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை. இப்ப வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே அவங்க வந்து ஹீமோகுளோபின் லெவல் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து நம்ம ஹையா இருக்கிற பேஷண்ட்க்கு வேணா இதை ட்ரை பண்ணி பாக்கலாம். கண்டிப்பா செய்யலாம், நோ ப்ராப்ளம். வணக்கம் சார், வெரி குட் மார்னிங் சார், குட் ஆஃப்டர்நூன் சார், நமஸ்தே. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல சார், அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல, உங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பேருக்கு அதாவது இப்பயே போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வருது சார். வெரி வரணும், வெரி வரணும், வெரி வருது சார். நல்லது நல்லது, சந்தோஷம் சார். ஒரே ஒரு டவுட் தான் சார், பென் யூஸ் பண்ணலாமா சார்? இப்ப நீடிலுக்கு அப்படிங்கறது ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டெமினா அதிகம் இருக்கக்கூடிய நல்ல உழைச்ச ஸ்ட்ராங் பாடிக்கு எனி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கிரானிக் கேசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அக்யூட் கண்டிஷன்ல அது அந்த அளவுக்கு சூட் ஆகுமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல அது நீங்க சொல்ற மாதிரி லோக்கல்ல ஏதாவது ஒரு மசில்ஸ் கிராம்ப், சதை பிடிப்பு, ஒரு ஜாயிண்ட் பெயின், அந்த லோக்கல் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். எல்லா பாயிண்ட்டுக்குமே இதை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கியூர் பண்ண முடியுமா அப்படின்னா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. அக்கு பிரஷர், அக்கு பஞ்சர் அதுக்கு ஈக்குவல் வராது. அது ஓகே சார், ஓகே சார், ஓகே 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 சார், தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மலர் இஸ்லாமா பேசலாங்க சார். ஹலோ, வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கேங்க சார். நல்லா இருக்கு. एक्चुअली ட்ரீட்மென்ட்க்கு இன்னைக்கு லை வந்தீங்களா சார்? ஆமா, இப்ப பரவாயில்லைங்க சார். வெரி குட், வெரி குட். நான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார். ஏனா எங்க சார் வந்து டிபார்ட்மென்ட்ல இருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மென்ட். அவங்க எப்பயுமே டியூட்டிக்கு போயிட்டு வருது. தம்பி இன்ஜினியர் வேலைங்கிறதுனால வெளியிலே தான் ஒர்க்கிங்ல இருக்காங்க, இப்போ தெரியாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அந்த பயம் இருந்துச்சு, என்னடா பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸ்டீம் பாத் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, ஸ்வெட்டிங் கோல ஓபன் பண்ணி செய்யக்கூடிய எக்ஸ்டர்னல் ஹீட், அதாவது அந்த உடம்பு சில்னஸ் வருது இல்லையா, அந்த சிம்டம்ஸுக்கு ஸ்டீம் பாத் யூஸ் பண்ணலாம். ஹை ஃபீவர் வரும்போது ஸ்டீம் பாத் யூஸ் பண்ணலாம், பண்ணலாம் பண்ணலாம், நோ ப்ராப்ளம்.
ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு பிரீத்திங் டிஃபிகல்ட்டி வராம, அதாவது அந்த ஸ்ட்ரீம் பார்த்து கொடுக்கும் போது கோல்டு பேக் வந்து உச்சியில தலை உச்சியில போட்டுரும், எக்ஸ்டர்னல் அந்த ஹீட் கொடுக்கும் போது அந்த ஹீட்டுக்கு ஹெட்டுக்கு போயிடாம தலையில அந்த கொடுத்துட்டு உள்ள வாட்டர் இன்டேக் கொடுத்துட்டு சேஃப்டியா பண்ணலாம். நோக்கம் முக்கியமா காலையில 6 டு 7 ஈவினிங் 6 டு 7 தான் பெஸ்ட், எல்லா நேரமும் யூஸ் பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது. அதாவது ஹார்ட்ல ஸ்டென்ட் வச்சவங்க, பைபாஸ் பண்ணவங்க, பேஸ் மேக்கர் பொருத்தி இருக்கிறவங்க, பிரெயின் டியூமர் இருந்து அதுக்கு மேஜர் மெடிசன் எடுக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான வெரி காம்ப்ளிகேஷன் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் வேண்டாம். ஒரு நேரம் கூட மாத்திரை என்னால விட முடியாது, விட்டா எனக்கு எதுவுமே செய்ய முடியாதுங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வேண்டாம், அதர்வைஸ் மற்ற எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நுரையீரல் நீர்த்து போய் இருக்கிற ஈரப்பதம் வரும்போது எக்ஸ்ட்ரா அந்த ஹீட் கொடுக்கும் போது கிளர்ச்சி அடைஞ்சு அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில ஏறி சர்க்குலேஷன் அதிகமாகி பிளட் பியூரிஃபிகேஷன் ஆகும். அப்படிங்கும்போது உடம்புல இருக்க துருநீரை வெளியேற்றும். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் வரை கொடுக்கலாம், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்களால உட்கார கூட முடியாது, அந்த ஸ்டேஜ்ல முடியாது, நடக்கிற மூவிங் கண்டிஷன்ல இருக்கிறதும் போது கொடுக்கலாம். நோ ப்ராப்ளம். அப்ப இனிமா கொடுக்கறதும் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாம யூஸ் பண்ணலாம் சார்? இனிமா அதுவும் சேம், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ் வரை இனிமா தாராளமா கொடுக்கலாம். ஒரே மாதிரி வணக்கம். நோயாளிகளுக்கு தீவிரமான நோய் தன்மையில கிளாக்வைஸ், அவ்வளவுதான் சிம்பிள். ரெண்டாவது, இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு சில வியாதிகள் இருக்கு, எக்ஸாம்பிள் பிளட் ப்ரெஷர் ஹையா இருக்கு, லோவா இருக்கு, சுகர் இருக்கு, அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, சோ அந்த இடத்துல எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? முதல்ல எக்ஸிஸ்டிங் இருக்கிற டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கொடுக்கணுமா இல்ல இது கொடுத்துட்டு கொடுக்கணுமா? இப்ப நம்ம அக்குப்பஞ்சல் நம்ம படிக்கும் போதே சொல்லி கொடுப்போம் என்ன அப்படின்னா, தனித்தனியா சுகருக்கு ட்ரீட்மெண்ட், பிபிக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு, ஒரு சோரியாசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு, ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது அக்குப்பஞ்சல செய்யக்கூடாதுங்கிறது தான் பேசிக் பிரின்சிபல். அது வந்து மாடர்ன் மெடிசன் செய்யற வேலை, தனித்தனியா நோயை பிரிச்சு உனக்கு என்ன வியாதி இருக்கு அந்த வியாதிக்கு நான் வைத்தியம் செய்யறேன். நம்ம செய்யறது வியாதிக்கு இல்ல, ஒரு மனிதனுடைய ஹெல்த்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அக்குப்பஞ்சருங்கிறது ஹெல்த். அப்ப உடம்புல ஹெல்த்தை பூஸ்ட் அப் பண்ணும்போது எந்த டிசீஸ் இருந்தாலும் கியூர் ஆகுங்கிறனால, இந்த மாதிரி ஏனே ஆல்ரெடி அவங்க ஒரு பேஷண்டா இருக்கும்போது இதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருச்சுன்னா வெரி காம்ப்ளிகேஷன், அவங்களுக்கு தான் அதிகமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்காக தான் ஹோமியோஸ்டடி பாயிண்ட்,
இம்யூன் பாயிண்ட் அண்ட் டானிபிகேஷன் பாயிண்ட் அப்படிங்கிற மூணு த்ரீ டைப் ஆஃப் கேட்டகரியில ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டமக் 36, L11, D14, SP6ங்கிற ஒரு நாலு முக்கியமான புள்ளிகள் இருக்கு. இந்த புள்ளி லோயர் பாடியில ஒன்னும் அப்பர் பாடியில ஒன்னும் எவ்ரி சிட்டிங் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹோமியோஸ்டிக் எஃபெக்டும் இம்யூனிட்டியும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற ப்ராப்ளம் அக்ரிவேட் ஆகாது, இப்ப இருக்கிறதையும் பேலன்ஸ் பண்ண முடியும். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு பேசி பார்த்து வெரி குட் வெரி குட். எப்படி இருந்தது இன்னைக்கு கிளாஸ்? ரொம்ப நல்லா சார், ஏ டு இசட் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே. டவுட்டும் இல்ல, எல்லாமே ஃபுல்லா எல்லாத்தையும் நம்ம கொண்டாந்துட்டோம் அந்த இதுல. நாலு மணி நேரம் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்தது சார். வைபால ரொம்ப நல்லா அட்டன் பண்ணோம். நிறைய பேருக்கு அப்ப பண்ணிட்டு இருக்கேன் சார். சோதியில ஒருத்தவங்க கேட்டுமாங்க, உங்களுக்கே நீங்க முன்ன அந்த வாட்ஸ்அப்ல போட்டுங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சேன் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். தைரியமா செய்யுங்க, ஸ்டெமினா இழந்துடாம தைரியம் தன்னம்பிக்கையோட செய்யுங்க, உற்சாகமா. வாழ்த்துக்கள். நன்றி, சந்தோஷம். நெக்ஸ்ட் ஏதாவது குறைவு நம்ம நிறைய குடுத்திருக்கோம். எப்படின்னா நம்ம மக்களுக்கு 20 வருஷமா யூஸ் பண்ணதுல என்னென்ன பாயிண்ட் எல்லாம் இதுக்கு ரிசல்ட் குடுத்துருக்குன்னு நம்ம அனுபவத்துல இருக்கிற பாயிண்ட் எல்லாம் இதுல ஆட் பண்ணிருக்கோம். ரைட் சார். இந்த ஆயுஷ்ல சித்தா ஆயுர்வேதம் எல்லாம் சொன்னாங்கல்ல சார், அந்த மாதிரி சொல்ல கிடையாதாங்க. அக்குபஞ்சர் வந்து இப்ப அதாவது இருக்கா இல்லையான்னு ரெண்டு கட்ட நிலையில இருக்கு. ரெண்டு கட்ட நிலை அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லையான்னு அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்கு. லீகலா நேச்சுரோபதியில அது ஒரு பாடமா இருக்கறதுனால நேச்சுரோபதி அக்குபஞ்சர் சார்ந்து இருக்கிறதாவும் சொல்லிக்கிறாங்க. அது தனி சிஸ்டமா சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சாச்சு, ஆனா நடைமுறைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுக்குது. அது நடைமுறை வந்ததுக்கு அப்புறம் தான் நாம அதுக்குன்னு ஒரு எந்த குரல் கொடுத்தாலும் யாரும் மறுத்து சொல்ல முடியாது. இப்ப என்ன சொன்னாலும் நீ சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேக்குறான். ஏன்னா இது சைனால இருந்து வந்ததுனால சைனால இந்த ரெக்கார்ட் பேஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கு தகுதி திறமை வாய்ந்த சித்த ஆயுர்வேத ஹோமியோபதி படிச்ச எத்தனை இந்தியன் மெடிக்கல் சிஸ்டமா இருக்கிற டாக்டரே வாய விடாம இருக்காங்க. ஏன் அப்படின்னா எங்களை கண்ட்ரோல் பண்ற கவுன்சில் இருக்கு, அவங்கள மீறி செஞ்சா எங்களுக்கு உறுப்பினருக்கான இதை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நான் டாக்டர் போட முடியாது. புரியுது. பயம். அப்ப கவுன்சில் சொல்ற சர்க்குலரை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். எனக்கு ஜியோ வந்தாதான் நான் பேசுறதுக்கே ரைட்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப சட்டத்தை மீறி தனிநபர் எதுவும் செய்ய முடியாதுங்கிறக்காகதான் அப்ப சட்டப்பூர்வமா ஒரு நிறுவனத்தை உருவாக்கி ஒரு ரிசர்ச் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதை கவர்மெண்ட் பாடியா சேஞ்ச் பண்றதுக்கு நாங்க இப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ரிசர்ச் பேப்பரை குறைஞ்ச ஒரு பேப்பர் கொடுத்தோம்னா நம்மள ரெஜிஸ்டர் பண்ண மாட்டான். நிறைய இதை கொடுத்து அதுல ஒண்ணு அவங்களுக்கு பிடிச்சு சக்சஸ் ஆகி அதை மற்ற ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கோ வெளிநாட்டுக்கோ கொடுத்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணும் போது நம்மள கவர்மெண்ட் பாடியா நம்மள சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப கவர்மெண்டோட நேரடி ரிசர்ச் சென்டரா நம்ம அக்குபஞ்சர் சென்டர் மாறும்போது நம்மளோட ரிசர்ச் கமிட்டி மாறும்போது அன்னைக்கு நம்ம என்ன வேணாலும் செய்ய முடியும். அதுக்கு இன்னைக்கான ஸ்டெப் ரெண்டாவது நிலைக்கு நாங்க வந்துட்டோம். அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு காரணம். அந்த ஒரு இதுக்கான ஒரு நன்கொடையா இந்த ஒரு கட்டணம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சூழல்ல வந்து பீஸ் வைக்கிறீங்களே அப்படின்னாங்க. இது அமௌண்ட் ஒரு பெரிய இஷ்யூவே இல்ல சார். இந்த அமௌண்ட் வெரி வெரி நாமினல். இது ஒரு இது பர்டனே கிடையாது யாருக்கும். நீங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனுக்கு விலையே கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி இந்த டைம்ல நீங்க இந்த கரெக்டான டைம்ல கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு விலை மதிப்பே கிடையாது. இது 1000 ரூபான்றது ஒண்ணுமே கிடையாது.
உங்களுடைய முயற்சிகள் நல்லா பண்ணணும் சார், நிறைய பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க, நல்லது செய்வோம். நன்றி நன்றி சார். வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். நாங்க இதுவரை சிங்கிள் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, நாங்க ரொம்ப அருமையா இருந்தது சார். அதனால ஒவ்வொரு பாயிண்டோட பிசியாலஜிய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருக்கேன், எல்லாருக்கும் யூஸ் ஆகணுங்கிறதுக்காக. ஆமா சார், ஆமா சார், கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார் எங்களுக்கு. கண்டிப்பா சார். அப்புறம் ஒரு டவுட் சார், இந்த கிரானிக் லங் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளமுக்கு இதே சிஸ்டமே யூஸ் பண்ணிக்கலாமா சார்? இப்ப நீங்க சொன்ன ஃபார்முலாஸ் லங் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம்ங்கிறது இப்ப நம்ம சொல்லக்கூடியது இல்ல என்ன அப்படின்னா, எனி டைப் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன், நோய் கிருமி தொற்றுதல்னால் வரக்கூடிய, வைரல் இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடிய, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய, ஒவ்வாமைனால ஏற்படக்கூடிய தொற்றுதலுக்கு இந்த மாதிரியான மெத்தட், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஒவ்வாமைக்கு கண்டிப்பா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இப்ப ஃபேட்டி லிவர் இருக்கு, அதுக்கு நான் யூஸ் பண்ணலாமா? ஒரு ஆஸ்மாவுக்கு இதை யூஸ் பண்ணலாமா? அந்த மாதிரி ஒரு ஆர்கானுடைய டிசீஸ் வைஸ் அப்படின்னா இதுல எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது, இதுல குறிப்பிட்ட பார்ட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். குறிப்பிட்ட பார்ட்டுங்கிறது டயட்டு, எக்ஸசைஸ், சில ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ், காமன் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு இதை நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்க சார், அத உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டே செய்யலாம். என்ன சார்? கண்டிப்பா சார். அப்புறம் இன்னொரு சார், இந்த அக்யூட் இதுக்கும் அக்குபஞ்சர் நம்ம எப்படி ஸ்டிமுலேட் பண்றதுங்கிறத கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொன்னீங்கல்ல சார், அக்யூட்டுக்கு வந்து கிளாக் வைஸ், க்ரானிக்கு ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணலாம்னு. ஆமா ஆமா. அது மாதிரி இந்த இம்யூனிட்டி பூஸ்ட் அப் பண்றது அந்த டியூ புரோட்டீன் வந்து எந்த மாதிரி பண்ணனும் சார் ரெண்டுக்கும்? அதாவது எனி டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ், இந்த இம்யூனிட்டி பாயிண்ட் எப்படி, அனாலஜி பாயிண்ட் எப்படி, டிசல் பாயிண்ட் அப்படி கிடையாது. பேஷண்டோட கண்டிஷன் எப்படி, பேஷண்டோட கண்டிஷன் வந்து அப்நார்மலா கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல அக்யூட் கண்டிஷன்ல இருந்தா இம்மிடியட்டா கிளாக் வைஸ். அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப வருஷமா அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அதனால ஸ்டெமினா இழந்து போய் வீக்கா இருக்காரு, அப்ப ஆன்டி கிளாக் வைஸ். அது ஃபாஸ்டா செய்யணும், இது ஸ்லோவா செய்யணும், இதுதான் பாக்கணுமே தவிர எனி டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஓகே சார், ஓகே சார், ஓகே, थैंक यू, थैंक यू சார். நன்றி. நெக்ஸ்ட் மிஸ் லதா மோகன், நீங்க பேசலாம். வணக்கம் சார், ரொம்ப அருமையா இருந்தது கிளாஸ். சந்தோஷம் சந்தோஷம். ஒரு பேஷண்ட்டுக்கு இதுல இருந்து என்ன டயக்னோஸ் பண்ணிட்டு ஓகே இத அப்படின்னு நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணுங்க, இதை யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டே இதுல என்ன ஃபீட்பேக் இருக்கு, செகண்ட் டே இதை செய்யுங்க, தேர்ட் டே இதை செய்யுங்க, எகைன் மீட் அதை செய்யுங்க, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். தேங்க்யூ. நல்லது நல்லது. நெக்ஸ்ட் வணக்கம். வணக்கம் வணக்கம் சிஸ்டர், சொல்லுங்க. வணக்கம் சார், நோய் சக்தி, ஆன்டிபயோதோஜெனிக் சி என்பது நோய் எதிர்ப்பு சக்தி, அவ்வளவுதான் அதோட மீனிங், அவ்வளவுதான். இது ரெண்டுமே ஈவனா நம்ம பாடியில இருக்கும், அதுல ஏற்றத்தால் வரும்போது மட்டும் அது டிசீஸா கன்வெர்ட் ஆகும். நம்ம இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும் கூட்டினா நோய் சக்திங்கிற அந்த பயோதோஜெனிக் சி குறைஞ்சு நார்மல் ஆயிடும். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். உங்க வீடியோ பார்த்தேன், ரொம்ப அருமையா இருந்தது. படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா? ஆமா ஆமா சார், கண்டிப்பா கண்டிப்பா.
ஏன்னா இது ஒரு தடவை இன்னைக்கு பாத்துருக்கோம், அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரிவியூ பண்ணி பார்த்து கின்ஸ் எடுத்து ரெடி ஆயிட்டா நிறைய சந்தேகங்கள் வரும், அதை தெளிவுபடுத்திக்கலாம். இப்ப நிறைய பேருக்கு யூஸ் பண்ணி சந்தேகம் வரும், அதையும் நம்ம வைவாவில் தெளிவுபடுத்தி. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். மகேஸ்வரி. Yes, super. நீடில் போடலாம் பட்டன் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம் உங்க கையில எந்த ஊசி இருக்கோ, அக்குபஞ்ச நீடில் டைப் ஆஃப் நீடில் எது இருக்கோ, அந்த பேஷண்டோட ஹெல்த் கண்டிஷன் மசில்ஸ் லேயரோட டெப்த்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு நீடில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லது சார், சந்தோஷம். தேங்க்யூ. சஹாய் ராஜ். வணக்கம். வணக்கம். நல்லா பண்ணீங்க. இட்ஸ் பெட்டர் லைட் எ கேண்டில் தென் டு கர்ஸ் தி டார்க்னஸ்ங்கிற மாதிரி என்ன செய்ய முடியுமோ அதை ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கீங்க. அப்துல் ஹக்கீம் வந்து ஒரு டிராயிங்க தேடி தேடி பார்த்து ஒரு அற்புதமா ரெடி பண்ணி இன்னும் நல்ல பிரமாவை மெனக்கிட்டு இருக்காரு. போன பிரான்ச்சோட அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவருக்கு அவருடைய சுஜோ கிளாஸும் பிரமாவா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட். இந்த பிரசன்டேஷனா ரெடி பண்ணது நம்ம நிதி சார் தான் சார். இன்னைக்கு நடந்த வகுப்போட பிரசன்டேஷனா நிதி சார் அவங்க கையாலதான் ரெடி பண்ணிருக்காங்க. நமக்காக நிறைய சிரமப்பட்டு எடுத்து வச்சிருக்காங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேரணும். அதுக்கு நாங்க எல்லாருமே இப்ப நான் மட்டுங்கிறது இல்லாம எனக்கு பின்னாடி டீம் நிறைய இருக்காங்க. நம்ம தவம் ரிசர்ச் பவுண்டேஷன்ல உறுப்பினர்கள் இருக்காங்க, மெடிக்கல் ரிசர்ச் கமிட்டி இருக்கு. எல்லாருடைய கைட் லைன்ல தான் இதை ஒன்னு ரெடி பண்ணி இப்ப ஒரு கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது, காலம் காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். சாரிகா. வணக்கம் சார். வணக்கம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். 4 hours extension coachனு தெரியல சார். அப்புறம் புஸ்தா இருக்கு. ஓகே. 360 டிகிரி ஒரு நூல் கொள்ளி அவ்வளவு விளக்கமா சொல்ல முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன எனக்கு டவுட் என்னன்னா, இந்த ப்ரோபயோடிக் சொல்றாங்கல்ல, நம்ம இன்டெஸ்டைன்ல வந்து நல்ல பாக்டீரியாஸ்னு சொல்லிட்டு இந்த காலையில அந்த கஞ்சி குடிக்கிறது, நேத்து பழைய சோறு கஞ்சி, ஆமா அதெல்லாம் எப்படி சார், நல்லது தானே? ஆமா நல்லதுதான். ஆனா அத சொல்லிக் கொடுக்கற முறையிலதான் தவறு இருக்கு. நல்ல விஷயம் சொல்றது, ஆனா சொல்லிக் கொடுக்கற முறையில தவறு இருக்கனால இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜில அது தப்பா போயிருது. இப்ப பழைய அந்த நீராரம் அப்படிங்கறது ஒரு காலத்துல என்னன்னா, ஈவினிங் அல்லது நைட்டு சமைச்ச சாப்பாடு மிச்சப்படுறத மட்டும் தண்ணி ஊத்தி அது மண்பானையில அந்த எதுல சமைச்சாங்களோ அந்த பாத்திரத்துல இல்லாம அந்த சாதத்தை வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி தண்ணி ஊத்தி வைப்பாங்க. காலையில அதை எடுத்து கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அந்த நீராற தண்ணியை தான் பச்சை மிளகா, அதாவது சாரி சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணி போட்டு கொத்தமல்லி தலை போட்டு அல்லது லைட்டா மோர் சேர்த்து அல்லது வெறும் உப்பு போட்டு குடிக்கிற மாதிரி யூஸ் பண்ற ஒரு முறை. ஆனா இப்ப என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, மத்தியானம் சமைச்சதோ நைட்டு சமைச்சதோ எதெல்லாம் மிச்சம் இருக்கா ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சுட்டு தண்ணி ஊத்தி வச்சுட்டு மறுநாள் எடுத்து அதுக்கு பேர் பழைய சோறு நீராரம்னா அது வேஸ்ட். அது நன்மை செய்யற பாக்டீரியா இருக்காது. ஓகே ஓகே சார், தேங்க் யூ. அதனால நீராரம் என்பது அந்த ப்ரொசீஜர் கரெக்டா இருந்தா நல்லது. தேங்க் யூ சார், தேங்க் யூ. இந்த பயோ என்சைம்ஸ் சொல்றாங்கல்ல சார், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு பயோ என்சைம்ஸ் நம்ம இப்ப ஃப்ளோர் க்ளீனிங் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல சார். நேச்சுரலா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம அது ரிலேட்டடா லெமன் தான் ஹை லெவல்ல மோஸ்ட்லி ஆன்டிபயோட்டிக்கா இருக்கிறதுனால அதை நம்ம இப்ப ரெஃபர் பண்றோம். அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய எனி டைப் ஆஃப் சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லது, நன்றி, சந்தோஷம். ஸ்வாதிகா நாயுடு. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நேத்து வரைக்கும் ஐயா அங்க மலேசியால லாக்டவுன் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
ரெண்டு பேர் கார்ல போலாம், அப்புறம் பத்து பேர் வந்து ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி சொல்லி இருந்தப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன். இது கடைக்கு போயிருந்தேன், அங்கங்க கூட்டம், சரியான கூட்டம், ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்க, திடீர்னு ஏதாவது ரொம்ப மோசமான என்ன ஆகுன்னு. ஆனா இன்னைக்கு உங்களோட வகுப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சு சார், ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்களும் உங்களை சேர்ந்தவங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் இந்த நேரத்துல இறைவனை வேண்டிக்கிறேன் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த நாலேஜ் உங்களுடைய ஃபேமிலிக்கும் நண்பர்களுக்கும் அந்த பகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வேண்டிக்கிறோம் இறைவனை. நீங்களும் இதுல நல்லா ஸ்டடி பண்ணி ரெடியா இருங்க. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். இதை நான் கண்டிப்பா மத்தவங்களையும் இந்த கிளாஸ் எடுக்க சொல்லி நான் கண்டிப்பா என் ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாத்தையும் நான் கேட்பேன். ஓகே, அதான் சார், ஃபீவர் ஏன் கம்மி பண்ணணுமா, எப்ப கம்மி பண்ணலாம், ஃபீவர் நல்லது தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபீவர் நல்லது தானே அப்படின்னா நல்லதுதான், நல்லதுக்காக வருது. அதாவது உடம்புல உள்ள இம்யூனிட்டி இயற்கையாவே உள்ளுக்குள்ள ஒரு கிருமி இருக்கிறத அடையாளம் கண்டு எதையும் நீ சாப்பாடை போட்டுறாத, உள்ள ஒரு வேலை இருக்கு, அவனை அந்த கிருமியை அழிச்சு வெளியேற்றிட்டு நான் மீண்டும் பசி வரேன் அப்படின்னு சொல்லி தொண்டையில கசப்பு தன்மைய நோய் என்ற போர்டை கொடுத்துட்டு பாடியை ஹீட் பண்ணி உள்ளே ரவுண்டு கட்டி அடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்யும். ஆனால் அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு நரம்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், உள் உறுப்புகள் அதுக்கான ஸ்டெமினா இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ரத்தம் குறைஞ்சு போய் வெயிட் லாஸ் ஆகி வீக் ஆகி அது பிரெயின் ஃபீவராகவோ அல்லது வேறொரு ஸ்டேஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனி காம்ப்ளிகேஷன் ஏன் அப்படின்னா, எக்ஸாம்பிள், ஒரு ஃபீவர் அப்படிங்கிறது 100 டிகிரி, 101, 102, 103, 104 வரைக்கும் கூட ஒரு ஹெல்த் வந்து தாங்கிரும். ஆனா 105, 106, 108 அளவுக்கு போயிடுச்சுன்னா ரத்த குழாய் வெடிச்சிடும், காது கேட்காம போயிடும், கண்ணு தெரியாம போயிடும், இன்டர்னல் ப்ளீடிங் ஆயிரும். இப்ப அடிக்கிறதும் காய்ச்சல் தான், இது இருந்தா இருந்துட்டு போகுது நல்லதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்ப ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு காய்ச்சல் வர்றது நல்லது, ஒரு நாள் இருக்கலாம், ரெண்டு நாள் இருக்கலாம், 3-5 நாள் கண்டினியூவா இருந்தா கவனிக்கணும். வெயிட் லாஸ் ஆகக்கூடாது, டயர்னஸ் வரக்கூடாது, மயக்கம் வரக்கூடாது, கண்ணில் சரசர நீர் வடியக்கூடாது, யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, மோஷன் சிக்னஸ் இருக்கக்கூடாது, வாமிட் சென்சேஷன் கண்டினியூவா இருக்கக்கூடாது, இன்டேக் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஃபீவர் ஓகே, இதெல்லாம் இல்லாத அளவுக்கு வீக்கா இருந்தா கண்டினியூவா இருந்தா வெரி டேஞ்சர். அப்ப எல்லா ஃபீவருமே நல்லதுன்னு பொதுவா முடிவு பண்ணக்கூடாது. ஃபீவர்லயே உடம்பு தாங்குற அளவுக்கு இருக்கிற ஃபீவர் நல்லது, அதுக்கு மாத்திரை போட்டு குறைக்க கூடாது. நாம செய்யறது மாத்திரை போட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃபீவரை குறைக்கிறது இல்ல, ஃபீவர் உடம்ப வந்து சமநிலைப்படுத்தி கிருமி அழிக்க முயற்சி செய்யும் போது ஏனே கஷ்டப்படுற இருக்கு இம்யூனிட்டி பாயிண்ட், இம்மிடியட்டா அந்த கிருமிகளை அழிச்சு இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணிடற, நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு அழகா நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம். அதாவது தானா எந்திரிக்க சிரமப்படக்கூடிய ஒருத்தவங்களுக்கு தூக்கி விடுற மாதிரி, அது ஒண்ணு கெடுதல் இல்லையே. இல்ல அவன் தானாதான் விழுந்தா எந்திரிக்கணும் அப்படின்னா எந்திரிக்கக்கூடிய நிலையில இருக்கிற குழந்தைகள் விழுந்தா எந்திரிச்சிடும், வயசானவங்க விழுந்தா தானே எந்திரிக்க முடியாது, அப்ப யாரோ கை குடிச்சு தூக்கி விடணும்ல. அப்ப உடம்போட பேஷண்டோட ஹெல்த் கண்டிஷன் தந்த மாதிரி நாம அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ங்கிறது அவசியம். உடம்புல எது வந்தாலும் உடம்புக்கு நல்லதுன்னு அப்படியே வச்சிருந்தா அது மரணத்துக்கு போய் சேரும், எச்சரிக்கையாக கையாளலாம். நன்றி. நெக்ஸ்ட், அடுத்து அவரு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் உடைய வீடியோஸும் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருக்காரு. பாயிண்ட்ஸ் உடைய வீடியோனா எப்படி? நான் ஒரு மூணு நாள் முன்னாடி தான் வந்து இந்த டாபிக் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது இந்த இம்யூன் சிஸ்டம் பத்தி ஏதாவது வீடியோ இல்ல ஏதாவது கிளாஸ் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு தான் சடனா உங்க சேனல் ரொம்ப ஒரு ஒன் மந்த் முன்னாடி தான் உங்க அக்குனித்தி சேனல் எனக்கு தெரியும். அந்த மார்ச் ஒன்னாம் தேதி நீடில் கிளாஸ் சென்னையில இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. நான் அது புக் பண்ணேன், ஆனா சீட் ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்தது. அந்த வீடியோல கூட நீங்க ச
டெய்லி வருத்தப்பட்டு இருக்கேன், அடுத்த கிளாஸ் எப்போ வரும்னு தெரியல. ஓகே ஓகே.
கண்டிப்பா. இப்ப லாக்டவுனுக்கு அப்புறம் சென்னையில மீண்டும் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மூணு இடத்துலயுமே ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸும் ஈவன் வித் ஒர்க் ஷாப் வரப்போகுது நடக்கும், இன்ஃபார்ம் பண்ணுவோம், கலந்துக்கலாம். போக நம்ம ரெட் பனானா இல்ல மேங்கோ அது மாதிரி எல்லாம் சாப்பிடலாமா இல்ல ஒன்லி தட் நீங்க மென்ஷன் பண்ணினதுதான் எடுத்துக்கணுமா சார்? அதாவது அதிக தித்திப்பான பழங்கள் பேஷண்ட்டுக்கு நல்லது இல்ல. மாம்பழம், பலாப்பழம், சப்போட்டா ரொம்ப தித்திப்பா இருக்கக்கூடிய பழங்கள் வந்து அவ்வளவு, ஏன்னா அதுக்கு அதிகமான என்சைம் செக்ரேஷன் ஆகும். அதனால மீடியம் லெவல்ல இருக்கக்கூடிய பழங்கள் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல லங்ஸ் ஆக்டிவேட் பண்ணக்கூடியதுதான், எதை தொட்டா அதிக ஸ்மெல் வருதோ அதெல்லாம் லங்ஸ். அதனாலதான் ஆரஞ்சு, சாத்துக்குடியில இருந்து அண்ணாச்சி இதெல்லாம் வந்து தொட்டாலே அந்த ஸ்மெல் குறிப்பிட்ட நேரத்துக்கு இருக்கும். அது எல்லாமே லங்ஸ் டைரக்டா போய் ஆக்டிவேட் பண்ணும். அந்த மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம், அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த டைம்ல காமனா நம்ம எனி ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அது வேற. பட் இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப வந்து பேஷண்ட்ஸ் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ல வந்து எடுத்துக்கிற ஃப்ரூட்ஸ்ல கேக்குறேன் சார். அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அது மாதிரி கொடுக்க கூடாது. அதாவது பாடி வெயிட்லெஸ், வெயிட் கம்மியா இருக்கக்கூடிய வீக்கான பாடிக்கு மாவுச்சத்து இருக்கக்கூடிய ஆப்பிள் எடுக்கலாம், செவ்வாழை, ரஸ்தாளி, மாவுச்சத்து இருக்கிற பழங்கள், கொய்யா, அந்த மாதிரி பழங்கள் எடுக்கலாம். இல்ல வெயிட் அதிகமா இருக்கு ஆனா டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னா தனிச்சத்து இருக்கக்கூடிய ஆரஞ்சு, திராட்சை, ஆரஞ்சு சாத்துக்கூடிய அண்ணா செய்தி மாதிரி வாட்டர் லெவல்ல நீர் சத்து அதிகம் உள்ள பழங்கள் எடுத்துக்கலாம். இது காமன். ஓகே ஓகே. இன்னொன்னு சார், அந்த நான்வெஜ் எடுத்துக்கிறது சார் நார்மலா உள்ளது, நான் பேஷண்ட்ஸ்க்கு கேட்கல சார். நார்மலா நம்ம பிஃபோர் தட் இப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்காக நீங்க இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஜெனரலா ஹெல்த் ஓரியன்டா நான்வெஜ் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமான உணவு இல்ல, ஆசைக்கான உணவு. இரவுல அசைவம் கட்டாயமா சாப்பிடக்கூடாது. ஓகே சார். அசைவத்தோட தயிர், வேற கீரை, மற்ற நார்மல் ஃபுட் எதையும் மிங்கிள் பண்ணக்கூடாது. ஓகே, உணவு ஆகாது. ஓகே ஓகே. அதே நேரத்துல வெறும் சூப்பா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நோயாளிகளுக்கும் ஜெனரலா இருக்கிறவங்களுக்கும். கடின உழைப்பு, வெயில அலைஞ்சு திரிஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி வேர்க்கிற அளவுக்கு இருந்து அந்த சூடு வெளியேற வாய்ப்பு இருந்தா அசைவம் எடுத்துக்கிறதுக்கு எடுக்கலாமே தவிர, இப்ப லாக்டவுன்ல எல்லாமே வீட்டுக்குள்ள அடைஞ்சிட்டு அசைவமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இன்னும் இமோஷனல் அதிகமாகும். அந்த ஹீட் எங்க வரும், சண்டை தான் வரும். நல்ல சந்தோஷம். Thank you so much, sir. Next, Vijayal. Hello. Hello. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் 5 இயர்ஸ் முன்னாடி அக்குபஞ்சர் முடிச்சிருக்கேன் சார். இருந்தாலும் கூட உங்க யூடியூப் சேனலை பார்த்த பின்னாடி தான் அக்குபஞ்சர் மேல எனக்கு பெரிய ஈடுபாடு உண்டு சார். அடிக்கடி உங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்ப 2 மந்த்ஸ் அட்டன் பண்ணல, கடைசி அந்த நீடில்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணேன் சார். சென்னையில. ஓகே. ஆமா சார், கடைசியா. சரி, அதுக்கு பின்னாடி அட்டன் பண்ணல. சரி, இப்ப கொரோனா அது கடைசி இல்ல, கொரோனாவுக்கு முன்னாடி கடைசி என்ன கிளாஸஸ் இருக்கு. ஓகே, சந்தோஷம். இப்ப இந்த 2 மந்த் கொரோனானால வீட்டுக்குள்ள இருக்கமே ஒண்ணுமே பண்ண முடியலையே, என் மனசுல ஒரு எண்ணங்கள், சமுதாயத்துக்கு எப்படி சேவை பண்ணணுங்கிறது என் மனசுல ஒரு எண்ணம் உண்டு. பிள்ளைங்க எல்லாம் படிச்சு வந்துட்டாங்க பெரிய பசங்களா. சரி, இனிமேல் நம்ம லைஃப் வந்து சமுதாயத்துக்கு செய்யணுங்கிறதுல உங்களை மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணி வரணும்னு நான் ரொம்ப மனசுல ரொம்ப அக்குபஞ்சல ரொம்ப ஈடுபாட்டோட இருக்கேன் சார். சந்தோஷம், சந்தோஷம். உங்க கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது சார். நல்லது, நல்லது. Thank you சார். ஓகே ஓகே, சந்தோஷம். நெக்ஸ்ட் சோ மச். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வசந்தா அர்ஜுன் இருக்கீங்களா? வணக்கம். சார், நான் வணக்கம். நான் வந்து ஒரு சின்ன வில்லேஜ்ல இருக்கேன். எங்களால இது முடியும், எனக்கு அக்குபஞ்சர் தான் படிச்சிருக்கேன், சர்வீஸ் பண்ணணும் ரொம்ப ஆசை. நினைச்சிட்டு இதை பண்ண முடியுமான்னு நினைச்சேன். உங்க ப்ரோக்ராம் வந்தது எனக்கு அப்படியே சந்தோஷம், அப்படி பறக்கிற மாதிரி இருக்கு. வெரி குட், வெரி குட். அந்த வில் பவர் குறைஞ்சிடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் அதுக்கான டூல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், அதை ஸ்டடி பண்ணி கொஞ்சம் ரெடி ஆயிருந்தேன். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். சோ உங்க கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். ஓகே ஓகே, சொல்லுங்க சார். ஆக்சுவலா இப்போ எங்க அம்மாக்கு வந்து டிபி ரீசெண்டா தான் சரியாயிருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து லெஃப்ட் இயர் வந்து டைட்டா இருக்கு, ஆனா ரைட் இயர் வந்து நார்மலா தான் இருக்கு, பெண்ட் ஆகுது எல்லாம். சோ அதே மாதிரி லெஃப்ட் ஹெட் வந்து பெயினா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு.
கொஞ்சம் என்ன ப்ராப்ளமா இருக்கும், ரெக்கார்ட் பண்ணலாமா ஈஸியா? ஒன்னும் இல்ல, ஒன்னும் ஒரி பண்ண வேண்டாம். டிடபிள்யூ 5GB 41 ரெண்டு பாயிண்டையும் லோக்கல் பாயிண்ட் டிடபிள்யூ 3 அண்ட் டிடபிள்யூ 17 மட்டும் கொடுங்க. மாதிரி ஆக்சுவலா பாயிண்ட் எனக்கு அளவா தெரியல சார். டிடபிள்யூ 17 எப்படி சார்? 13 பார்த்தேன். இப்போ லொகேஷன் காட்டிருக்கோம், காது லோயர் மாடல் கீழ் மாடலுக்கு பின்னாடி இருக்கிற டிடபிள்யூ 17 அப்படிங்கிறது. டிடபிள்யூ 5 இமேஜ் நம்ம பார்த்துருக்கோம். GB 41 மட்டும் நீங்க கூகுள்ல அக்குபஞ்ச பாயிண்ட் லொகேஷன் டைப் பண்ணி பாயிண்ட் டைப் பண்ணீங்கன்னா வரும். சரிங்க சார். அப்புறமா ஆக்சுவலா இப்போ இந்த நீடில், இது நீடில் இல்ல பென் மாதிரி இருக்க, இது கூறலாமா? ஏறினா அக்கு பென்னா? ஆமா சார். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுங்க. நீடில் அங்கே சென்னையில கிடைக்கக்கூடிய சென்டர் இருக்கு. தேவைன்னா நீங்க கான்டாக்ட் நம்பர்ல பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவாங்க, நீடில் வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த பெண் தான் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு ஈக்குவல் வருமாங்கிறது சொல்ல முடியாது, ஏன்னா அது வேற இது வேற. தற்கால இது ஆக்சுவலா ஜிம்மி ராடுல வந்து உடன் ஜிம்மின்னு சொல்லுவோம். இது ஜெனரலா அக்குப்ரெஷர் கொடுக்கறது கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகுது அப்படின்னா அக்கு பஞ்சர் பண்ணணும், அந்த ஸ்டேஜ்ல நீடில் அவசியம் வேணும். ஆரம்ப நிலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். சரிங்க சார். அப்புறமா ஒரு சின்ன டவுட், அம்மாக்கு அவங்க சில்னஸ் கையில வருது, கை அண்ட் கால்ல சில்னஸ். சில்னஸ்க்கு பாயிண்ட் இதுல சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் நோட் பண்ணிட்டு அதுல ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் மட்டும் அதிகபட்சம் யூஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு 2 குரூப் ஆஃப் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க, மாறிடும். பாயிண்ட்ஸ் வந்து 1 மினிட் கொடுக்கணுமா சார்? 1 மினிட் ஒரு பாயிண்ட்க்கு 1 நிமிஷம் ஆக்கு பிரஷர். அப்படி காலையில ஒன்ஸ், ஈவினிங் ஒன்ஸோ, அல்லது 2 or 3 டைமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப. அதிகமா பண்ணா பண்றாளுக்கு கை வலிக்கும், செஞ்சுக்கிறவங்களுக்கும் வலிக்கும். எதுவுமே அளவா செஞ்சா அது நல்லா இருக்கும், ரெண்டு பேருக்குமே பிரச்சனை தானே. எப்போ அதிகமா கொடுக்க வேண்டிய இருக்கும்னா அக்யூட் கண்டிஷன்ல. இப்ப ஒரு ஹை ஃபீவர் இருக்கு அல்லது இதுன்னா ஏதோ ஒண்ணு செய்யுங்க எனக்கு சரியாகணும் அப்படிங்கும் போது எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க ஏத்துக்கிறாங்க, அதுல ஒரு ரிலீஃப் கிடைக்கணும். பட் கிரானிக்கா இருக்கக்கூடிய வீக்கா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விட்டு விட்டு கேப் விட்டு கொடுக்கறது பெஸ்ட். ஏன்னா ரீசெண்டா உங்க வீடியோஸ் பார்த்தேன், அந்த இயர்ஸ் வந்து டைட் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் மாதிரி நான் பார்த்தேன் உங்கள் வீடியோஸ். அதெல்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கிறது அப்படிங்கறது என்னன்னா, நான் சொன்னது அதுல என்னன்னா டெம்பரேச்சர் வந்து ஹீட் ஆகி ஸ்டிப் ஆகுறது தானே தவிர, இது நார்மலா ஒரு இதுங்கிறது இந்த செர்விக்கல் காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிரேனியல் நெர்வ் சம்டைம் வந்து ஸ்ட்ரக் ஆனிச்சுன்னா ஒரு ஸ்டிப்னஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கீழே கை ஒழுக்கும் போது சூவை பிடிச்சி போய் சூவை பிடிச்சிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி சம்திங் பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சு வர்ற ட்ரைனஸ், அந்த ஸ்டிப்னஸ் வேற. அது போத் சைடு ஈவனா தான் இருக்கும், ஒன் சைடு மட்டும் வராது. ஒன் சைடு வர்றது லோக்கல் கம்ப்ளைண்ட், பயப்படாதீங்க. ரொம்ப நன்றி சார், கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது சார். சந்தோஷம், தேங்க் யூ சார். நன்றி நன்றி. நெக்ஸ்ட் தட்ஸ் ஆல் சார், அவ்வளவுதான் இருக்கு. பட் சாட்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கு, பாத்திரலாம். சிம்மு பாலா, கைண்ட்லி ஷேர் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க, ஆப் கேட்டிருக்காங்க. ஆப் அது நம்ம குரூப்ல கொடுத்துடலாம், அக்கு பாயிண்ட் கலரிங் இது கொடுத்துடலாம். ராபியா வந்து will result come from stimulate or unstimulated needle? எப்படி stimulate unstimulated needle? Stimulate or unstimulated needle இருந்து result வருமான்னு கேட்டிருக்காங்க. இதுல அதாவது ஒரு பாடியில வந்து நீடில் இன்செர்ட் பண்ணா ரிசல்ட் கிடைக்கும் யாருக்கு? சூப்பர்ஃபிஷியலா எனர்ஜி ஃப்ளோ இருக்கிறவங்களுக்கு. இன்டர்மீடியலா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டெப்த் கொடுத்தாதான் கேட்கும். டீப் லெவல்ல இருக்குன்னா டீப் லெவல்ல நீடில் போட்டு மேனுவல் ஸ்டிமுலேஷன் கொடுத்தாதான் ரிசல்ட் கிடைக்கும். அப்போ ஒரு பேஷண்டோட எனர்ஜி லெவலுக்கு ஏப்பதான் ஒரு நீடில் பிரிக் பண்ணா போதுமா, அக்கு ப்ரெஷர் கொடுத்தா போதுமா, அக்கு பஞ்சர் கொடுக்கணுமா, அதுல ஸ்டிமுலேஷன் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது பேஷண்டோட ஹெல்த் கண்டிஷன் தகுந்த மாதிரி தெரபிஸ்ட் ஆகிய நாம தான் டிசைட் பண்ணுவோம். அதனால எல்லாத்துக்கும் யூனிஃபார்மா இதுக்கு இப்படிதான் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஓகே சார், தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஸோ சோனியா அவங்க பேசணும். சோனியா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க சார். கேக்குதாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கேக்குது சார். கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். நல்லது, சந்தோஷம். உங்க கிளாஸஸ் எல்லாமே நான் யூடியூப்ல அப்சர்வ் பண்ணுவேங்க சார். அக்குபஞ்சர்ல நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கத்துக்கிட்டோங்க சார். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஹீட் மட்டும் சொன்னீங்க இல்லைங்க சார்?
இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஹீட். ஆமா இன்டர்னல் ஹீட்டும் எக்ஸ்டர்னல் கோல்ட். ஆ சிம்டம்ஸ் செகண்ட் ஸ்டேஜ்ல வரும்னு சொல்லிருக்கேன். இன்டர்னல் ஹீட்ங்கிறது தொண்டை கரகரப்பு வந்து தொண்டை புண்ணாகிறது வரட்டு இருமல் வருது நெஞ்சு எரிச்சல் ஏற்படுறது வயிறு வலி ஏற்படுறது கேஸ் ஃபார்ம் ஆகுறது மோஷன் யூரின் போகாம இருக்கிறது உள்ள காந்திரமா இருக்குது யூரின் எரிச்சலா போறது மோஷன் எரிச்சலா போறது மூச்சு காத்தை சூடா இதெல்லாம் இன்டர்னல் ஹீட். எக்ஸ்டர்னல் கோல்டுங்கிறது தலை மட்டும் வேர்த்து கொட்டும் கழுத்துல வேர்த்து கொட்டும் அல்லது உடம்பே வேர்த்து கொட்டும் கைகால் ஜில்லுன்னு ஆயிரும் இதெல்லாம் எக்ஸ்டர்னல் கோல்டு. இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கு அப்படி சிம்டம்ஸ் வந்தா இதே ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணணும். அதனால தான் காமன் வேர்டு நம்ம பேர் வச்சிருக்கோம் ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ரோட்டோகால்னு வச்சிருக்கோம். ஏனி வைரல் தொற்றுதலுக்கு தொற்று நோய்க்கு தடுக்கக்கூடிய வழிமுறைன்னு வச்சிருக்கேமே தவிர கொரோனா தடுப்பு நோய்க்கான அப்படின்னு பேர் வைக்கல. ஏன்னா இது இந்த நேரத்துக்கு யூஸ் ஆகுறது இல்ல, வருங்காலத்துல என்ன மாதிரியான பேர்ல வைரஸ் வந்தாலும் இதே ப்ரோட்டோகால் தான் யூஸ் ஆகும். கண்டிப்பாங்க சார். ரொம்ப ஒரு கான்பிடன்ட் லெவல் வந்திருக்குங்க சார். இது மாதிரி வந்து கேசஸ் எல்லாம் எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு பயம் இருந்துட்டு இருந்தது. இப்ப வந்து அந்த கான்பிடன்ட் வந்து நல்ல பூஸ்ட் அப் ஆயிருக்கேங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். வெரி குட் வெரி வெரி குட். சந்தோஷம். கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். சந்தோஷம். நல்லது நல்லது. நன்றி. இப்போ 5 ஹவர்ஸ் ஆயிச்சு நினைக்கிறேன் கிளாஸ். 4 ஹவர்ஸ்க்கு பதிலா பரவாயில்ல. ஆனா 5 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு அந்த கேமராவே பாத்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது எவ்வளவு கொடுமையான கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா பல உயிரை காப்பாத்தணுங்கிற வைராக்கியமும் வெறுங்கி இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நேரம் நம்ம உட்கார்ந்துருக்கோம். அதுதான் ஆள் மனசுல ஒண்ணு. அடுத்து நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் கிடைக்குது அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம். மூணாவதுதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்கிறது தான் அது மூணாவது விஷயம். ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள இந்த ரெண்டு விஷயம் இருக்கிறதுனாலதான் மூணாவதா இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கறதுனால இவ்வளவு நேரம் ஒத்துழைப்பு கொடுத்து வகுப்புல தொடர்ந்து இருந்து எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தின அத்தனை பேருக்கும் இந்த வகுப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி சந்தோஷம். தவம் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் சயின்ஸ் ரிசர்ச் கமிட்டி SRC மூலமாகவும் நிறைய அப்டேட் காலத்துக்கு வரப்போகுது. அதுக்கான ரிசர்ச் ஒர்க் எங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. டைரக்டாகவும் ஆன்லைன்லையும் நிறைய சப்ஜெக்ட் வந்து அக்குப்பஞ்ச தெரபிஸ்டுக்கும் எனி மெடிக்கல் பிராக்டிஸ்னருக்கும் கொடுக்கறதுக்கும் பப்ளிக்கு சர்வீஸ் பண்றதுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அது உங்கள் மூலமா சர்வீஸ் பண்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். உங்களுடைய கான்டாக்ட உங்களுடைய விஷயங்களை வந்து தேவையில்லாம நாங்கள் எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். சேஃப்டியா வச்சிருப்போம். நீங்க நம்பலாம். அத்தியாவசியமான இந்த மாதிரியான சர்வீஸை உங்களுக்கு கொடுத்து உங்க மூலமா தான் நாங்கள் சர்வீஸ் பண்ண வைக்க போறோம் அப்படிங்கறனால நீங்க ஃபியூச்சர்ல உங்க ஏரியா மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு உங்க மூலமா நாங்க இந்த சர்வீஸை கொண்டு போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். அது உங்களுடைய ஒத்துழைப்பு விருப்பம் இருந்தா மட்டும்தான். கட்டாயப்படுத்தி நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னால நல்ல நம்பிக்கை உள்ள மனிதநேயம் உள்ள நல்ல நண்பர்கள் நிறைய பேர் ஒருங்கிணைஞ்சிருக்கீங்க. இதுல இந்த மாதிரி எனக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க உங்களுடைய ஃபீட்பேக் தெரிஞ்சுட்டு நேம் கொடுத்துட்டீங்கன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தொடர்பான சர்வீஸ் வரும்போது உங்கள்ட்ட நாங்க ஆலோசனை கேட்டு உங்க பகுதியில நீங்க செய்ய ரெடியா இருக்கீங்களா நாங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம்னு நாங்க கேட்போம். அப்ப நீங்க சர்வீஸ் பண்ணும்போது அதுக்கான கைட்லைனும் அதுக்கான மேன் பவரும் நாங்க கொடுத்து உங்க பகுதியில உங்களை ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இன்னும் இதுவே முடிவல்ல, இது ஒரு தொடக்கம். தொடர்ந்து சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. சந்தோஷம்.